ஐந்து கரத்தனை ஆனை முகத்தினை இந்தின் இளம்பிரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேன். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்வஸ்திக் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோட்ல தமிழ் மாத ராசி பலன்கள், ஆடி மாத ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். பாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் கிரகங்கள் 12 ராசிகளுக்கும் எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம். வாங்க, இந்த ஆடி மாத கிரகங்கள் மேஷ ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. மேஷ ராசி காலபுருஷனுக்கு முதல் ராசி, அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரம் முதல் பாதம் வரைக்கும் உள்ளடக்கி. இந்த மேஷ ராசி அதிபதி ஐந்தாம் இடமான சிம்மத்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்றிருக்கிறார். மேஷத்தில் குரு பகவானும் ராகு பகவானும் இணைந்திருக்கிறார்கள். 11 இடத்தில் சனி பகவான் அற்புதமாக இருக்கிறார். 2-7 உடைய சுக்கிரன் 5 இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். ஆதலால் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. ஒரு சந்தோஷகரமான நல்ல ஒரு பண வரவு, அதாவது 2 இடம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, 2 இடத்து அதிபதி 5 அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது நல்ல பண வரவு, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம், நல்ல வருமானத்தை நீங்கள் பிள்ளைகளுக்காக செலவு செய்யக்கூடிய அமைப்பு, அவங்களுடைய கல்விக்காக, அவங்களுடைய மேம்பாட்டிற்காக. 5 இடம் பூர்வீகம் என்று சொல்லப்படுவதால் பூர்வீகத்தில் ஏதாவது செலவு செய்வீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, வீடு கட்டுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. கௌரவ புகழ் அந்தஸ்து செல்வாக்கு கண்டிப்பாக ஏற்படும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை மிக பிரமாதமாக இருக்கும். 3 இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புத பகவான் 4 இடத்திலும் 5 இடத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். குறை ஒன்றும் இல்லை. பத்திரிகை துறையில் பணியாற்றக்கூடும் அன்பர்கள் குரு பார்வையில் 26 அதிகபட்சமாக சிம்மத்தில் இருக்கிறதால பத்திரிகை துறை மீடியா துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு உற்சாகம் நிறைந்த ஒரு காலகட்டமாக அமைகிறது. சூரியன் புதன், அதாவது சூரியன் கடகத்தில் இருப்பார், புதன் கடகத்தில் 6 தான் இருக்கிறார். இருந்த போதிலும் பிள்ளைகளுடைய கல்வி, குரு பார்வையில் புதன் இருப்பதால் கல்வி மிக பிரமாதமாக இருக்கும், எந்த குறையும் கிடையாது. 7 இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் இந்த மேஷ ராசி அன்பர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, திருமணம் கைகூடி வரும், நண்பர்கள் உதவிக்கரமாக இருப்பார்கள். ஏற்கனவே பார்ட்னர்ஷிப், அதாவது தொழில் கூட்டாளிகளை வைத்து தொழில் செய்து கொண்டிருக்கும் அன்பர்களுக்கு தொழில் மிக பிரமாதமாக செல்லும், கூட்டாளிகளும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நீங்கள் வேலை பார்க்குற இடம், நட்பு வட்டாரம், சொந்த பந்தம், எல்லா இடங்களிலும் உங்களுக்கு ஆதரவு பெருகும் என்று சொன்னால் மிகையாகாது. அற்புதமாக இருக்குங்க. 7 இடம் கணவன் மனைவி, 2 இடம் சிறப்பாக இருக்குது, 7 இடம் சிறப்பாக இருக்குது. கணவன் மனைவி ஒற்றுமை சந்தோஷம் குதூகலம் நிச்சயமாக இருக்கும். 4 இடம் எப்படி இருக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 4 இடத்தில் 5 சூரியன் 4 இடத்தில் இருக்கிறார். இப்போ 4 இடம் என்பது அப்டாமன் என்று சொல்லக்கூடிய அடிவயிறு. இப்போ உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும். மற்றபடி அரசாங்கத்தால் அனுகூலம், அரசியல்வாதிகளுக்கு பொற்காலம். இருந்த போதிலும் உங்களுக்கு 10 இடம் எப்படி இருக்கிறது, உத்தியோகம் எப்படி இருக்கிறது, தொழில் சிறந்து விளங்குமா இந்த மேஷ ராசிக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போது வக்ரகதியில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் 10 இடத்தில் மகரத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போ முன்வீட்டு வேலையை செய்வார். அப்போ 10 இருந்தால் என்ன, 11 இருந்தால் என்ன, அவருடைய வீடு அது. அதனால் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு, அதாவது நல்ல ஃபாஸ்ட்டாக போயிட்டுருக்கிற மாதிரி இருக்கும், திடீர்னு ஒரு ஸ்பீடு பிரேக்கர் போட்ட மாதிரி இருக்கும், ரொம்ப மெனக்கெட வேண்டியிருக்கும். தொழிலில் சுறுசுறுப்பாக செய்து கொண்டிருந்த தொழில் இப்போ கொஞ்சம் மீடியமாக தான் போகும். அதிக லெபோரியஸ் தேவைப்படுகிறது. மற்றபடி இரும்பு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடிய சின்ன லேத் பேக்கிலிருந்து பெரிய கம்பெனி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நிலக்கரி சுரங்கம், பெட்ரோலியம் ப்ராடக்ட், அன்பர்கள் தொழிலாளிகள் அந்த அனைவர்களுக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஓரளவுக்கு தொழிலில் அதிகப்படியான சிரத்தை தேவைப்படுகிறது. எஃபர்ட், முயற்சிகள் அதிகம் தேவைப்படும். மற்றபடி தொழில் நன்றாக இருக்கும், லாபம் நன்றாக இருக்கும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள்
தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். ஏன்னா ஒன்பதாம் இடத்தை குரு பார்க்கிறார். தந்தையால் அனுகூலம், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம், பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள், ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருக்கும், கோயில் குளங்களுக்கு போவீங்க, தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்ளுவீர்கள், தான தர்மங்கள் செய்வீர்கள். இப்படி மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய, அதுவும் ஆடி மாதம்னா என்ன, ஆடி மாதம் வந்து உங்கள் குலதெய்வ வழிபாடு பண்ணுவீங்க, அம்மன் வழிபாடு இருக்கும். ஆடின்னு சொன்னாலே அம்மன் வழிபாடு தான். இப்போது குலதெய்வ வழிபாடு, ஒரு சிலர் குலதெய்வ வழிபாட்டுக்கு போவீங்க. இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருப்பதால் அதில் ஒரு மனசு சந்தோஷமாக இருக்கும். வெளிநாடு போக விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் அமக்கலமாக இருக்க போதுங்க. ராசிநாதன் உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெற்று உங்களுக்கு ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறார். பதினோராம் இடம் என்பது லாபஸ்தானத்தை ராசிநாதன் பார்க்கிறார். மிக மிக சிறப்புங்க. நல்ல சம்பாத்தியம், நல்ல வருமானம், காசு பணம் தங்கும், பேங்க் பேலன்ஸ் உயரும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரத்தில் அவர் நாலாம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்குறதால எந்த ஒரு இடர்பாடுகளும் இன்னல்களும் வராது. ஏன்னா எட்டுங்கிறது அசிங்கம், அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த இடத்த வந்து ராசிநாதன் பார்த்தால் அப்போ அந்த எட்டுக்கு உண்டான பலன், அதாவது நெகட்டிவான பலன் இல்லை, நல்லதே நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். குரு பார்வை பாருங்க, நீண்ட நாளாக குழந்தை பாக்கி அஞ்சாம் இடத்தை பார்க்குறார். குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கண்டிப்பாக கிடைக்கும். அதுலேயும் ராசிநாதன் செவ்வாயை வேற குரு பார்க்குறார். பூமி காரகன் இல்லையா செவ்வாய், அவரை வந்து அந்த நிலைகள், அதாவது பூமி சம்பந்தப்பட்ட தொழில்கள் செய்யக்கூடிய பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம், அதாவது ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இடம் வாங்கி வைக்கக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். அப்போது குரு பார்வை இருப்பதால் சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படும். உங்களுக்கு சுக்கிரன் அங்கே தான் இருக்கிறார். சுக்கிரன் ரெண்டுக்கும் ஏழுக்கும் உடையவர். ரெண்டாம் இடம் குடும்ப ஸ்தானத்தை ஸ்தானாதிபதியே குரு பார்க்கிறாருன்னா குடும்ப மேன்மை, பொருளாதார மேன்மை, குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு, திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். இப்படி இது மட்டும் இல்லைங்க, சுக்கிரன் கலத்துற காரகன் மட்டுமல்ல, உங்களுக்கு சுக்கிரன் கலைக்கு அதிபதியாகவும் இருப்பதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், ஏன்னா சுக்கிரன் அங்கிருந்து ஏழாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்குறார், லாபஸ்தானத்தை பார்க்குறார். அப்போ கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா, சின்ன சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொன்னான ஒரு மாதம். வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும், தேடி வரும் வாய்ப்புகள். நான் ஏற்கனவே இன்னொரு படம், ஒரு சீரியல் பண்ணிகிட்ருக்கேன், இன்னொரு படமும் வாய்ப்பு வரும் கண்டிப்பாக. ஸோ வாய்ப்புகள் வந்து நல்ல சம்பாத்தியத்தை பெற்று சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வங்கிகளில் பணியாற்றுபவர்கள் ஃபைனான்ஸு, செல்ஃப் ஃபைனான்ஸு, மற்றபடி அரசு கருவூலம், இன்சூரன்ஸு போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் விளங்க போகிறது. புதன் 26 நாள் அங்கே தான் இருக்கு. அப்போ புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள், அவரும் பதினோராம் இடத்தை பார்க்குறார். புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இருப்பாங்க, பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் அற்புதமான ஒரு வாய்ப்புகள் வரும், மேன்மைகள் கிடைக்கும், ரெகக்னேஷன் கிடைக்கும். வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கிடைக்கும். மற்றபடி குருவும் ராகுவும் ராசியில் இருப்பதால் ராகுக்கு சொந்த வீடு கிடையாது, செவ்வாயினுடைய வேலையை தான் எடுத்து செய்ய போகிறார். அப்போ விவசாயம், விவசாயம் சார்ந்த துறை, பூமி சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்கக்கூடிய ஒரு நிலை. வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். நான் ஏற்கனவே வெளிநாட்டில் தாங்க இருக்கிறேன், இன்னொரு நாட்டுக்கு போய் அங்கே போய் வேலை பார்க்கக்கூடிய, தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்கும்.
ஒரு சிலர் வெளிநாடு கல்விக்காக செல்வாங்க. அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணியஸ்தானம், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்தை வந்து இந்த வரைக்கும் நீங்கள் உங்கள் பேருக்கு நீங்கள் உங்கள் பங்கு நீங்கள் வாங்கலன்னு சொன்னால் இப்போ தாராளமாக உங்கள் பங்கு நீங்கள் வாங்கிக்கலாம், சந்தோஷமாக வாங்கிக்கலாம். ஏழாம் இடம் திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் ஆகும். ஒன்பதாம் இடம் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம். உயர்கல்வி படிக்கிறவங்க, ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்கள் இருப்பாங்க இல்லையா, எம்எஸ்சி, எம்டி, எம்ஃபில், பிஹெச்டி, டாக்டர், டாக்டரேட்னு, இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஆண்டை காட்டிலும் கடந்த ஆண்டு அவங்க இப்போ எக்ஸாம் எழுதாமல் இருக்கலாம், தேர்வு பெறாமல் இருந்திருக்கலாம். இப்போ இந்த ஆண்டு அதாவது இந்த மாதம் சிறப்பான ஒரு மாதம், கண்டிப்பாக நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ணுவீங்க. ரொம்ப சிறப்பான ஒரு நிலை இந்த மேஷ ராசிக்கு. ஆடி மாதம் 11, 12, 13 சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் சந்திராசிரமன்னு சொல்லிக்கிங்க. மற்றபடி தலைக்கு வருது, தலைப்பாயட போகும். நீங்கள் முருகப்பெருமானை வணங்குங்கள், வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. ஆடி மாத கிரகங்கள் இந்த ரிஷபராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. ரிஷபராசி கால புருஷனுக்கு இரண்டாவது ராசி. கித்திகை 2, 3, 4 பாதங்கள். ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது. சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சுக்கர பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4ஆம் இடத்துல இருக்க. ராசிநாதன் நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது மிக மிக சிறப்பு. உங்களுடைய சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் வந்து 2-வீலர், 4-வீலர் அதாவது வாகனங்களில், வாகனத்தையே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு அதில் ஒரு இன்வால்மெண்ட் இருக்கும், ஈடுபாடு இருக்கும். ஒரு சிலர் வீட்டை அலங்காரம் பண்ணுவீங்க, வீடு பெயிண்ட்டு, வீட் வாஷ் பண்ணுறது, பெயிண்ட் பண்ணுறது, இன்டீரியர் டெக்கரேஷன் வீட்டுக்கு பண்ணுறது, அழகுபடுத்துறது வீட்டை, அப்படி ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. மற்றபடி உங்களுக்கு ராசிநாதன் நல்ல இடத்துல இருந்து அவர் 10ஆம் பார்வையாக, அதாவது 7ஆம் பார்வையாக 10ஆம் வீட்டை பார்ப்பதால் உங்களுக்கு தொழிலில், உத்தியோகத்தில் அவர் அதுலேயும் ஒரு முனைப்போடு இருந்து நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது. 2ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் அவர் 4ஆம் இடத்துல தான் இருக்கார். அதிகபட்சமாக 26 நாள் புதனும் சுக்கிரனும் இணைந்திருக்கிறார். அப்போது நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய அன்பர்கள், அதாவது ஏன் அப்படின்னா 2ஆம் இடத்து அதிபதியே குரு பார்க்குறார். குரு பார்வையை பெறுவதால், வாக்கு ஸ்தானாதிபதி குரு பார்வை பெறுவதால், வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு நல்ல ஃப்ளரிஷ் ஆகும். ஆசிரிய பெருமக்கள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு வச்சுங்க. இவங்களுக்கெல்லாம் இந்த ஆடி மாதம் ரொம்ப அமங்கலமான ஒரு மாதம். பின்னணி பாடகர்கள் இப்படி சொல்லிகிட்டே இருக்கலாம். இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப அமங்கலமாக இருக்கும். நல்ல சம்பாத்தியம் மட்டும் இல்லை, சந்தோஷமும் மன நிறைவும் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது. பொருளாதார சேர்க்கை உண்டு இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு. நல்ல பண வரவு, பொருள் வரவு, குடும்ப ஸ்தானாதிபதியை குரு பார்க்கிறார். குடும்பத்தில் மேன்மை கண்டிப்பாக உண்டு. அதுலேயும் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், உதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். படிக்கும் பிள்ளைகள் நல்லா படிக்கக்கூடிய அமைப்பு இருக்குது. ஏன்னா கல்விக்கு அதிபதி புதன் தானே, அவர் குரு பார்வையில் இருக்கிறதால கண்டிப்பாக நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக இருக்குது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்து அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் 4ஆம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதால் அங்கிருந்து 4ஆம் பார்வையாக 7ஆம் வீட்டையும் பார்க்குறார். அப்போ 7 ரொம்ப சிறப்பாகிடுது, புனிதமாகிறது. 7ஆம் இடத்து 7ஆம் இடத்து அதிபதி பார்த்தால் 7 சூப்பர் அப்படின்னு சொல்லலாம். அப்போ உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவிக்கு இந்த ஆடி மாதம் யோகமான ஒரு மாதம். அவங்க வேலை பார்க்குறவங்க இருந்தால் ப்ரொமோஷன், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ, ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்குது. அவங்களுடைய தேக ஆரோக்கியம் மட்டும் இல்லை, உங்களுக்கு உறுதுணையாக கண்டிப்பாக இருப்பாங்க. கொத்துரு கொத்துரு அன்னோன்னியும் கண்டிப்பாக இருக்கக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். 4ஆம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு சுக்கிரன் அங்கே லக்ன ராசி அதிபதி 4ல தான் இருக்கார். அப்போது வண்டி வாகனங்கள், நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம், வண்டி வாகனங்களை அதில் ஒரு இன்ட்ரெஸ்ட், ஈடுபாடு காட்டுவீங்க. இவ்வளோ நாளாக வண்டி மாற்றணும்னு நினச்சேன், மாற்ற முடியல, இப்போவாது மாற்றலாம்,
இல்லை கார் வாங்கலாம், ஃபோர் வீலர் வாங்கலாம் அப்படின்னு ஒரு நினைப்பு இருக்கும். கண்டிப்பாக அதை இல்லை, அதை வச்சு தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள், வாகனத்தை வச்சு தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு தொழிலில் நல்ல ஒரு முனைப்போடு ஈடுபட்டு நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறது. அஞ்சாம் இடத்து அதிபதி குரு பார்வையில் இருப்பதால், குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய ஆசீர்வாதத்தாலும் இந்த மாதம் மிக சிறப்பாக நினைத்ததை சாதிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறார். மற்றபடி ஆறாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடல் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் இதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும், வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய பர்த் சார்ட், அதாவது பிறப்பு ஜாதகம் இப்பொழுது தசா புத்தி வெளிநாடு போகணும்னு குறி காட்டுகிறது என்று சொன்னால், இப்பொழுது கண்டிப்பாக நீங்கள் வெளிநாடு, இந்த ராகுவும் குருவும் உங்களை வெளிநாடு அனுப்புவாங்க, கண்டிப்பாக நீங்கள் போவீங்க டெஃபினட்டாக வெளியே. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளிநாட்டிலேருந்து நல்ல தகவலும் கண்டிப்பாக வரும். ஆறாம் இடம் உங்களுக்கு, நாலாம் இடம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது, தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம். ஆறாம் இடம் ஆரோக்கிய ஸ்தானம், அதை விட சிறப்பாக இருக்கும். கடல் சுமை படிப்படியாக குறையும், கடனே இல்லைனா புதுசாக கடை வாங்கிங்க, வீட்டு சுப செலவுக்கு உதவும், எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். இப்படி ஆறாம் இடம் அனுகூலமாக இருக்கிறது. ஏழாம் இடத்தை ஏழாம் இடத்து அதிபதி பார்க்கிறார், சனி பகவானும் பார்க்கிறார். கருத்து வேறுபாடு வரும் கணவன் மனைவிக்குள்ள, இல்லை மனைவிக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், கொஞ்சம் எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மாதம். திடீர் அதிர்ஷ்டம், நமக்கு அதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்கிற அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் ஏற்படக்கூடிய நிலை. வீட்டில் வயசானவங்க பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். மற்றபடி இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி ஒரு சிலருக்கு கைக்கு வரக்கூடிய காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகைநட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு அமையும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த ரிஷபத்துக்கு இந்த ஆடி மாதம் அமக்கலமான ஒரு மாதம். உங்களுக்கு பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். பத்தாம் இடத்தில் சனி பகவான் இருந்த போதிலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறதால அப்போ முன் வீட்டு பலனை செய்வார், ஒன்பதில் இருப்பதாக ஒரு நிலை. தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், தந்தை வழி சொந்தங்கள் உங்களுக்கு பகையாக இருக்கலாம். இப்போ வெளிநாடு போக விரும்பும் அன்பர்களுக்கு உங்களுடைய தாஸ்தா வெஜிக்களை சரிவர எடுத்து செல்லுங்கள், அங்கே போய் ஏதாவது ஒரு சில பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், பாக்கிய குறைவு ஏற்படும், இதுக்கு அதிகமாக உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி சனி பத்தாம் இடத்தில் இருந்தாலும் வக்ரகதியில் இருப்பதால் தொழிலில் அதிகமாக முயற்சி உழைப்பு தேவைப்படுகிறது. மற்றபடி சொந்த தொழிலாக இருந்தாலும் சரி, உத்தியோகம் பார்க்குறவங்களாக இருந்தாலும் சரி, வேலை வாய்ப்புக்காக புதுசாக முயற்சி பண்ணுறவங்க கண்டிப்பாக முயற்சி பண்ணலாம், டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு நடக்கும். இந்த நாலாம் இடம் ரிஷபத்துக்கு நாலாம் இடத்துல செவ்வாய் இருக்கார், வீடு வாசல் வாங்கலாம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ சனி பார்வை இருக்கிறது அப்படின்றதால இந்த ரிஷப ராசி அன்பர்கள் பழைய வீடு நல்ல அற்புதமாக அமையும், அது உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா செவ்வாய் வந்து நாலாம் இடத்துலேயே இருக்கிறாரு. அப்போது நாலாம் இடம் என்பது செவ்வாய் அப்படின்னா பூமிக்காரர்கள், இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள் சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைகிறது. இந்த ரிஷப ராசி அன்பர்கள் மெடிக்கல் சயின்ஸ், அதாவது மெடிக்கல் சயின்ஸ் அல்லது மெடிக்கல் படிக்கணும், எம்பிபிஎஸ் படிக்கணும்னு முயற்சி பண்ணக்கூடிய பிள்ளைகள் அந்த மருத்துவத்துறையில் சேர்வதற்கான வாய்ப்புகள் நிறைய. மற்றபடி உங்களுக்கு பதினோராம் இடத்து அதிபதி பனிரெண்டில் இருக்கிறார். தொழிலில் வரக்கூடிய லாபங்கள் அத்தனையும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொழிலையே போட்டு இன்னும் தொழிலை இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும்னு நினைப்பீங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பன்னெண்டில் குரு இருப்பதால் சுப செலவுகள் ஏற்படக்கூடிய அமைப்பு, சுப செலவு பிள்ளைகளை கல்வி, பிள்ளைகளுக்கு நல்லது செய்யக்கூடிய அமைப்பு, அதாவது திருமணம் சீமந்தம் போன்ற காது குத்துறது இப்படி நல்ல நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு. ராகு பன்னெண்டில் இருக்கிறதால வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு, உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்களுக்கெல்லாம் சிறப்பான ஒரு காலகட்டம். பன்னெண்டில் ராகு இருந்தால் நல்ல வருமானம் இருக்கும், சுற்றிக்கிட்டே இருப்பீங்க பாம்பு மாதிரி, அரவம் மாதிரி. ராகு பாம்பு தானே, சர்ப்பம் தானே, ஆனால்
செலவு இருந்துக்கிட்டே இருக்கும், நல்ல சம்பாத்தி இருக்கும், அதை அப்படியே கையில் தங்க விட மாட்டார். செலவு அதை உடனே செலவாயிடும், பிரம்மாண்டமாக செலவாயிடும். 10 ரூபாய் இருக்குன்னா 20 ரூபாய்க்கு உண்டான ஒரு பொருளை வாங்கிடுவேன், அப்படி ஒரு நிலை. அது சுப செலவுக்கு தான் கண்டிப்பாக வரும். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் 13, 14, 15 சந்திராஷ்டம நாட்களாக வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, ஒரு முறைக்கு 2 முறை சொன்னாலே நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல, தொழில் பண்ணுற இடத்துல தலைகி வர்றது தலைப்பாயிட போகுங்க. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். ஏன்னா சனி பகவான் வக்ரமாக இருக்கார். ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், மகாலட்சுமி போற்றுங்கள். இந்த ஆடி மாதம் ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயமாக அமக்கலமான ஒரு மாதமாகத்தான் அமைய போகிறது. ஆடி மாத கிரகங்கள் இந்த மிதுன ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. மிதுன ராசி கால புருஷனுக்கு 3வது ராசி, மிருக சீரிஷம் 3-4 பாதங்கள், திருவாதிரை புனர்பூசம் 1-2-3 பாதங்கள் உள்ளடக்கியது. இந்த மிதுன ராசியை யார் பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிதுன ராசியை ராசி அதிபதியே குரு பார்க்கிறார். கடகத்தில் 6 நாட்கள் இருக்கார், சிம்மத்தில் 26 நாட்கள் குரு பார்வை பெறுகிறார். இப்ப ராசிநாதன் 1 வாரம் 2வது இடத்துல இருக்கிறார், கடைசி 3 வாரம் 3வது இடத்தில் இருக்கிறார். முயற்சி ஸ்தானத்துல இருந்து குரு பார்வையில் இருக்கிறார். இப்ப ராசிநாதனை குரு பார்த்தால், ராசியை குரு பார்த்தா எவ்வளவு ஒரு சிறப்போ அவ்வளவு ஒரு சிறப்பு ராசிநாதனையும் குரு பார்ப்பது என்பது. சமூகத்தில் பேறு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை, தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாக அமையும். ஏன்னா 3வது இடத்துல உங்க முயற்சி ஸ்தானத்துல தானே இருக்கார். இளைய சகோதர பாவம், அப்போ இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவங்களோட நீங்க அனுசரணையா இருப்பீங்க. அவங்க வீட்டுக்கு நீங்க போவோ, உங்க வீட்டுக்கு அவங்க வர, ஒத்துருக்கொத்துரு அன்பாகவும் ஆதரவாகவும் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி கம்யூனிகேஷன் பாவம், பிபிஓ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் தபால் தந்திலாக்கா கொரியர் சர்வீஸ் விளையாட்டு வீரர்கள் வீராங்கனைகள் நடன கலைஞர்கள் ஸ்டண்ட் கலைஞர்கள் பின்னணி பாடகர்கள் இசையமைப்பாளர்கள் இசை வல்லுநர்கள் சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள் டெக்னீஷியன்கள் எடிட்டர்கள் கேமராமேன்கள் புகைப்பட கலைஞர்கள் அத்துணை பேர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். கதவை தட்டும், நல்ல ஒரு பணம் சம்பாதிப்பீர்கள், பேறு புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்கப் போகிறது. இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு, தூர தேசத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வர இருக்கு. இந்த ராசிநாதன் புதன் உங்களுக்கு 9வது இடத்தை பார்க்கிறார், குரு பார்வை பெற்று 9வது இடத்தை பார்க்கிறார். இப்போ 9வது இடம் புனிதமாகிறது. 9வது இடம் என்பது தந்தை ஸ்தானம், தந்தைக்கு அனுகூலமாகவும் தந்தை மூலமாக ஒரு ஆதரவு கிடைக்கக்கூடிய அமைப்பு, ஆன்மீகத்தில் அதிக நாட்டம் இருப்பது பாக்கிய நிறைவை காட்டுகிறது அப்படின்னு சொல்லலாம். 4வது இடத்து அதிபதி தன்னுடைய வீட்டுக்கு 12வது வீட்டில் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது. 3வது இடம் என்பது முக்கால் சுபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். அப்போ 4வது இடத்துக்கு இது 12 அப்படிங்கிறதால தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்ட போதிலும் குரு பார்வை இருப்பதால் குறை ஒன்றும் இல்லை, ஓரளவுக்கு சரியாகிவிடும். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, அதை வந்து எந்த குறையும் இல்லை. அதே நேரத்தில் சொத்துக்கள் விற்கணும்னு நினைக்கிறவங்க, ஏன்னா 4 கூடையும் தன்னுடைய வீட்டுக்கு 12 இருக்கிறார், சொத்து விற்கலை, எனக்கு இவ்வளோ நாளாக வீடு வாசல் விற்கலை, நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் ரொம்ப நாளாக அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்கள், இந்த 4வது இடத்து அதிபதி உங்களுக்கு தன்னுடைய வீட்டுக்கு 12-3 இருக்கிறதால கண்டிப்பாக இந்த காலகட்டம் சொத்து விற்க வீடு விற்கலை சொத்து விற்கலை நினைக்கிறவங்களுக்கு சொத்து பத்துக்கள் விற்பனை ஆகும். அப்படி ஒரு அற்புதமான ஒரு மாதம். 5வது இடம் குரு பார்வையில் இருக்கிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய அவங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் மிக சிறப்பாக இருக்கும். பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக மிக சிறப்பாக அமையும். அவங்க எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அந்த கோர்ஸில் சேர்ந்து நல்லாவே படிப்பாங்க. ஒரு சிலர் வெளிநாட்டுக்கு அனுப்பி படிக்க வைப்பீங்க, தாராளமாக படிப்பாங்க, நல்லா படிப்பாங்க. பூர்வீக சொத்து உங்கள் கைக்கு வரணும்னு முயற்சி பண்ணால் இந்த மாதம் முயற்சி பண்ணுங்கள், கைக்கு வரும். நீண்ட நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவர்கள் முயற்சி செய்யுங்கள், கண்டிப்பாக அதாவது குழந்தை பேர் கிடைக்கும். அந்த இது ஏன்னா 5 கேஸ் இருக்கார், வித் ஹெல்ப் ஆஃப் மெடிசன் கண்டிப்பாக ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. மருத்துவ உபகரணங்களால் மருத்துவத்தின் உதவியால்
குழந்தை பேர் கிடைக்க வாய்ப்புகள் இருக்கு. மற்றபடி மகிழ்ச்சியாக இருப்பீங்க. அஞ்சாம் இடம் மகிழ்ச்சி ஸ்தானம். அடுத்தது ஆறாம் இடத்தை, ஆறாம் இடத்தை அதிபதி செவ்வாய் பார்க்கிறார், சனி பகவானும் பார்க்கிறார். எதிர்ப்புகள் கிளம்பும், கடன் சுமை விழிபுதுங்க வைத்து விடும். ஒரு சிலருக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி ஏழாம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு திருமணத்துக்கான பேச்சுவார்த்தை, அதாவது பேச்சுவார்த்தை நடத்தலாம். ஆடி மாதம் கல்யாணம் தான் பண்ணா, கல்யாணம் கூட பண்ணுறாங்க நிறைய பேர். பேச்சுவார்த்தை நடத்தலாம், பொண்ணு பார்க்கலாம், பையனை பார்க்கலாம், நிச்சயதார்த்தம் கூட பண்ணலாம். ஆனால் திருமணம் தான் பண்ண வேண்டாம். மற்றபடி பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. கணவன் மனைவி ஒத்துருக்கு ஒத்துரு அன்னோன்னியும் சந்தோஷம் கண்டிப்பாக இருக்கும். நண்பர்கள் உதவிகரமாக இருப்பார்கள். தொழில் கூட்டாளிகள் ஆதரவாக இருப்பார்கள். பார்ட்னர்ஷிப்பை போட்டு செய்து கொண்டிருக்கும் தொழில் இப்போ சிறப்பாக நடந்து கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சனி பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு சனி ஒன்பதில் போயிடுச்சின்னு சந்தோஷப்படாதீங்க. இப்போ வக்ரம் அடைஞ்சிருக்காரு, அஷ்டமத்து சனியினுடைய வேலையை செய்யலாம். அந்த ஆடி மாதம் எல்லாமே நல்லா இருக்குங்க. இந்திரன் சந்திரன் சொல்கிறீங்க, நல்லா இருக்குன்றீங்க, ஆனால் எதுவுமே நடக்கலை. பிரச்சனையாக இருக்குன்றது காரணமே சனி, அஷ்டமத்து சனியினுடைய வேலையை செய்வார். இடர்பாடுகள் எதை போனாலும் சக்ஸஸ் ஆகாது, எங்கே போனாலும் ஒரு இடியாப்ப சிக்கல் சிக்கலாயிடும். அது சிக்கலே அது வந்து மீண்டு வர முடியாது. ஏன்னா சனி அதுவும் வந்து அஷ்டமத்து சனி அசிங்கப்பட வைக்கும், அவமானப்பட வைக்கும். வேலை விஷயங்கள், தொழில் விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல், தேக ஆரோக்கியம், கணவன் மனைவி பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை, உறவினர்கள் பிரச்சனை, நண்பர்கள் பிரச்சனை, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அதனால் எச்சரிக்கையாக இருங்கள். மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்து அதிபதி பதினொன்றில் இருக்கார், அது சூப்பருங்க. அது வந்து டபுள் ப்ளஸ்ன்னே சொல்லலாம். இந்த சனி ஒன்று தான் உங்களை வந்து கெடுக்கிறார், கெடுக்க போகிறார் இந்த மாதம். ஏன்னா அஷ்டமத்து சனின்ற பேரால். ஆனால் குரு பகவான் அதுக்கு நீங்கள் பரிகாரம் பண்ணுங்கள். சனிக்கிழமை தோறும் வெள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள். சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமைத்தருள்வார். சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னொருள் தாத்தா, இந்த சுலோகத்தை சொல்லுங்கள். சனிக்கிழமை எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வாருங்கள் சனீஸ்வர பகவான். பதினோராம் இடத்துல ராகுவும் இருக்கிறார், குருவும் இருக்கிறார். அமக்கலுங்க, போங்க. நீங்கள் நினச்சதை சாதிப்பீங்க, நினைக்காததும் சாதிப்பீங்க. உங்கள் காட்டில் மழைங்க. உங்கள் ரெண்டு பேரும் அவங்களுடைய பலனை அவங்க கண்டிப்பாக தருவாங்க. நல்ல சம்பாத்தியம் இருக்கும். குருவும் ராகுவும் கைகோர்த்து கொண்டு உங்களை ஒரு பெரிய ஒரு விஐபி ஆக்குவார். இல்லை கோடீஸ்வர யோகம், குபேர சம்பத்து அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பணத்தில், அதாவது பொருளாதாரத்தில் ஒரு புரட்சி ஏற்படும் உங்களுக்கு. இந்த மாதம் நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க, சிறப்பாக இருக்கும். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெகுலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லோருக்குமே சிறப்பை தரக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி ஏற்கனவே நான் வெளிநாட்டில் இருக்கிறேங்க, இன்னொரு நாட்டுக்கு போவீங்க, இன்னொன்னும் இப்போ ரெவன்யூ இன்னும் அதிகமாக கிடைக்கும். அதாவது அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய காலகட்டம். பொருளாதாரத்தில் ஒரு மறுமலர்ச்சி, ஒரு சுபீட்சம் இருக்கிறது என்று சொன்னால் இந்த மிதுன ராசிக்கு இந்த மாதம் கண்டிப்பாக இருக்கும். அஞ்சுக்கும் பன்னெண்டுக்கும் உடைய சுக்கிரன் மூணாம் இடம் முக்கால் சுபமாக இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பதால் கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல வேலைவாய்ப்புகள் கிடைக்கும், சம்பாத்தியம் கிடைக்கும், பேர புகழ் கிடைக்கும். 15, 16, 17 சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு இருங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். எப்படி அப்படின்னா, ராசிநாதன் குரு பார்வையில் இருக்கார். அஞ்சாம் இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுப்பெறுகிறது, ஏழாம் இடம் வலுப்பெறுகிறது, அப்போ பதினோராம் இடம் அதை விட சிறப்பாக வலுப்பு. இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு அமக்கலமாக இருக்கிறதால பண வரவு இருக்கும், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம் இருக்கும், தொழில் உத்தியோகம் முன்னேற்றமான பாதையில் செல்லும். சனி வக்ரத்தில் இருக்கிறதால அஷ்டமத்து சனியை வேலை செய்வார்னு சொல்லணும். மற்றபடி இந்த மிதுன ராசிக்கு சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு ஆதிக்க நிலை சிறப்பாக இருப்பதால், சஞ்சார நிலை சிறப்பாக இருப்பதால் சூப்பராக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, வளம் வருவீர்கள், சந்தோஷமாக இருப்பீர்கள். பெருமாளை சேவியுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். இந்த ஆடி மாத கிரகங்கள் கடக ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. ஆடி மாதம்னு சொன்னாலே கடகராசியில் தான் சூரிய பகவான் அமர்ந்திருப்பார்.
தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டில் இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய வீட்டுக்கு பன்னெண்டுனா மறைவு ஸ்தானம், சூரியன் மறைஞ்சி இருக்கார் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சிம்மம் அவருடைய வீடல்லவா, ஆட்சி வீடல்லவா. அதனால் இந்த ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது, புனர் பூசம் நாலாம் மாதம் பூசம் ஆயுள் நட்சத்திரம் உள்ளடக்கியது. ராசியில் சூரிய பகவான் இருக்கிறார், இருந்த போதிலும் குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். கௌரவம் புகழ் அந்தஸ்து காப்பாற்றப்படும். இரண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார், இது மிக மிக சிறப்பு. தனஸ்தானத்தை தன காரகன் பார்க்கிறார், தன பிராப்தி உண்டு அப்படின்னு சொல்லுவோம். குடும்பத்தில் மேன்மை, பொருளாதார மேன்மை கண்டிப்பா இருக்கு. குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய ஒரு நிலை, வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். பணம் பல வகையில வந்து பையை நிரப்பும். பினான்சியலேயே தொழிலா செய்யக்கூடிய அன்பர்கள் தாராளமா செய்யலாம், நல்லா இருக்கும். பாருங்க, அந்த இரண்டாம் இடத்தில் மூன்று கிரகங்கள் இருக்கின்றன. செவ்வாய் உங்களுக்கு முதல் தர யோகாதிபதி, அஞ்சுக்கும் பத்துக்கும் உடையவர். இரண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெறுவது மிக மிக சிறப்பு. அப்போ செவ்வாய் வந்து ஐந்து குடையவன், பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி, இரண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வை பெறுகிறார் என்று சொன்னால், குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் உங்களுக்கு எல்லாமே நன்மையில் முடியும் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, அந்த அஞ்சாம் இடத்தை அந்த அஞ்சு குடிய செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குறார். பிள்ளைகளால் பெருமிதம் கொள்வீர்கள். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். பூர்வ புண்ணியம் வலுப்பெறுகிறது என்றால் பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு வேலை எடுத்துக்கிட்டு போவீங்க, நல்ல தகவல் வரும். மற்றபடி உங்களுக்கு அங்கே சுக்கிரன் இருக்கிறார், சுக்கிரன் வந்து உங்களுக்கு பதினொன்றுக்குடையவர், நாலுக்கும் பதினொன்றுக்கும் உடையவர். இரண்டாம் இடம் லட்சுமி கடாட்சம் நிறைந்த, ஏற்கனவே சுக்கிரன் இருக்கார், குரு வேற பார்வையில் இருக்கார், ரெண்டாம் இடத்தை குரு பார்க்குறார். அப்போது இந்த கடக ராசி அன்பர்களுக்கு பொருளாதாரத்தில் ஒரு அளவு கடந்த ஒரு சுபீட்சம், அளவு கடந்த ஒரு வருமானம். நீங்கள் நினச்சதெல்லாம் சாதிப்பீங்க, பொருளாதார ரீதியாக நீங்கள் சாதிக்கணும். நீண்ட நாளாக உங்கள் கைக்கு வர வேண்டிய காசு பணம் இப்போ நல்லா தாராளமாக வரும், தாராள பணப்புழக்கம் இருக்கும். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு. ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா பதினொன்றுக்குடையவன் சுக்கிரனாக இருக்கிறது, நாலுக்குடையவனாக இருக்கிறதால ஒரு சிலர் வண்டி வாகனங்கள் வாங்கி மகிழ்வீர்கள். ஒரு பார்வையில் இருக்கார், அப்போது வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க, வீடு வாசல் ஆல்டேஷன் பண்ணுவீங்க, அழகுபடுத்துவீர்கள், பெயிண்ட் அடிப்பீங்க. ஒரு சிலர் வீடு வாங்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அன்பர்கள் தாராளமாக வீடு வாங்கலாம், நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஒரு வண்டி வாகனங்கள் புதுசாக பயிற்சி வைத்துக்கூட புதுசு வாங்கலாம், இல்லை புதுசே கூட வாங்கக்கூடிய அமைப்பு ஏற்படும். புதன் பாருங்கள், மூணுக்கும் பன்னெண்டுக்கும் உடையவர் ரெண்டாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது இளைய சகோதரர்களால் உங்களுக்கு ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லலாம். பத்திரிகை துறை, எழுத்து துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கு ஒரு மேன்மையான காலகட்டம் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. நாலாம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ நல்ல இப்போ இடம் விற்கணும்னா நல்ல விலைக்கு விற்கும், நீங்கள் எதிர்பார்த்ததை விலையை விட நல்ல விலைக்கு போகும். அற்புதமான ஒரு நிலை. கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு. மற்றபடி ஐந்தாம் இடம் செவ்வாய் பார்க்கறதால பூர்வீகத்தில் ஏதாவது வீடு ஆல்டேஷன் பண்ணுறது, கோயில் குளங்களுக்கு நன்கொடைகள் வழங்குறது, கோயிலுக்கு கும்பாபிஷேகத்துக்கு செலவு பண்ணுறது, இப்படி ஏதாவது ஒரு வேலையை எடுத்துக்கிட்டு போவீங்க. ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார், எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் வெளிநாடு போகணும்னு இருந்ததுன்னு சொன்னால் இப்போ தாராளமாக போங்க, அதற்குண்டான முயற்சி கிரகங்கள் செய்யும், நீங்கள் போகலாம். மற்றபடி உங்களுக்கு சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். நாலாம் இடம் சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. இந்த கடகராசி என்பவர்களுக்கு ஆரோக்கிய ஸ்தானம் அதை விட சிறப்பாக இருக்கும். என்னங்க கடகராசிக்கு அஷ்டமத்து சனி நடக்குது என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க, இருக்கட்டும், சனி அஷ்டமத்து சனி தான், ஆனால் சனி வக்ரம் பெற்றுட்டார், அப்போ முன்வீட்டு பழனி செய்வார். ஏழு சனி இருந்தால் எப்படியோ அப்படித்தான், ஒன்றும் இல்லை, எல்லோரும் உங்களை ஒரு தினசாக பார்ப்பாங்க. அஷ்டமத்து சனி பலனெலாம் கிடைக்காது, இது பல தீய பலன்கள் உங்களுக்கு வராது. ஏழு சனி இருந்தால் ஒரு சிலர் எதிரிகள் வந்து வலுப்பெறுவார்கள், எதிரி வந்து பேசுகிற எல்லா இடத்துலையும் பார்த்தா உங்களுக்கு எதிர்ப்பாக பேசுவாங்க, அவ்வளோதான் இருக்கும் மொழி. நீங்கள் அனுசரித்து போயிட்டீங்கன்னு சொன்னால் எந்த பிரச்சனையும் இல்லை.
கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும், விட்டு கொடுத்து போங்க. மற்றபடி 9 இடத்து அதிபதி, 10 இடத்துல ஒரு திரிகோணாதிபதி, ஒரு கேந்திரம் ஏறி இருப்பது சிறப்பு. தந்தையால் அனுகூலம், தந்தை விடி சொந்தங்களால் ஆதாயம். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 10 இடம் தந்தனன் தனித்திருக்கையில் அவதிகள் மற்ற ஒன்றுனா தனித்த குரு தான் இருக்கக்கூடாது. ஆனால் ராகு வேறு சேர்ந்துட்டார். ராகுக்கு சொந்த வீடு கிடையாது, எந்த வீட்டில் உட்காந்துருக்காரோ அந்த வீட்டு வேலையை செய்வார். அப்போ காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள், ஒரு அரசு அதிகாரிகள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள், கடைநிலை ஊழியர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் சிறப்பான ஒரு மாதம். வேலையில் ஒரு மேன்மை இருக்கும், வேலையில் ஒரு சந்தோஷம் இருக்கும், ஏற்படும் ஒரு பிடிமானம் இருக்கும், மகிழ்ச்சி இருக்கும். அதாவது இது நாள் வரைக்கும் டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க சக ஊழியர்கள், அதிகாரிகள், இப்போ அதெல்லாம் இல்லாமல் சந்தோஷமாக சகோதரத்துவமாக உங்களை பயன்படுத்த, ஏன் உங்களை பெருமை பாராட்டுவார்கள்னு கூட சொல்லலாம். வேலைக்கு ஏதாவது ஆர்டர் வந்து இன்ட்ரிவ் வந்ததுன்னா நீங்கள் வேலைக்கு முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக கிடைக்கும். தொழில் பண்ணணுமா, நம்பி தொழிலில் கடன் வாங்கி போடுங்க, தொழில் அபிவிருத்தி ஆகும். இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணாலும் பண்ணலாம். ஏன்னா 10 இடம் வலுத்திருப்பதால் ஒரு சிலருக்கு அரசு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கூடுதல் பொறுப்புகள் வழங்குவார்கள் நிர்வாகத்தில். ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுப்பீங்க. நான் மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு அமைப்பு. 10 இடம் சிறப்பாக இருக்கிறதால வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யணும், நான் வெளிநாடு போய் தொழில் பண்ணணும், இல்லை வெளிநாடு போய் உத்தியோகம் பார்க்கணும், இல்லை கல்விக்காக வெளிநாடு போகிறேன், போங்க, தாராளமாக போகலாம். நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு 10 இடம் சிறப்பாக இருக்கிறது. 11 இடத்து அதிபதி 2 அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதால் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். மூத்த சகோதரர்களால் ஆதரவு கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். இப்படி கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் இருக்காங்க இல்லையா, முக்கியமாக அவங்களுக்கு ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அதாவது சினிமா இருக்கலாம், சீரியலாக இருக்கலாம், டிவி இதுவாக இருக்கலாம், இதில் டெக்னீஷியன்லேருந்து நடிகர்லேருந்து ப்ரொடியூசர்லேருந்து கேமராமேன்லேருந்து எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு திருப்பு முனை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். இல்லை நான் ஏற்கனவே ஒரு படம் பண்ணுறேன், ஒரு சீரியல் பண்ணுறேன், இன்னொரு படம் கை கொடுக்கும், இன்னொரு படம் உங்களுக்கு உங்களை தேடி வரும் வேலை வாய்ப்பு. அப்போது ஒரே நேரத்தில் 2 வேலை செய்வீங்க, நல்ல சம்பாத்தியம் பண்ணுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க. இப்படி பல நிலைகளில் அஷ்டமத்து சனி இல்லை, ஏன்னா அது தம்பி வக்ரம் அடைவதால் முன்மீட்டு பலனை செய்ய போகிறார். அப்போது வந்து சனி வந்து கடகராசிக்கு அது உங்களுக்கு நிச்சயமாக இப்போது இந்த மாதம் வந்து அஷ்டமத்து சனியினுடைய பலன், தீய பலன்கள் வராது, பயப்படாது. மற்றபடி உங்களுக்கு மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதரவு உண்டு, நீங்கள் எண்ணிய செயல் ஈடேறும். ஒரு சிலர் இரண்டாவது முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல், ரொம்ப திருப்திகரமாக இருக்கும். 12 இடத்து அதிபதி உங்களுக்கு ராசியில் முதல் வாரமோ 2 இடத்துல 3 வாரமோ இருந்து குரு பார்வையில் இருக்கிறதால செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகள், மைத்துனர் தாய்மாமன் வழியில் செலவுகள் இருக்கும், பிள்ளைகளுடைய கல்வி செலவுகள் அமையும். மற்றபடி உங்களுக்கு அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். இந்த கடகராசியில் பிறந்த அரசியல்வாதிகள் சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு 12 மறைவதால் ஒரு பின்னடைவு ஏற்படலாம், யாராவது உங்களுக்கு ஆகாதமும் போட்டு கொடுக்கலாம், எச்சரிக்கையாக இருங்கள். அரசாங்க அலுவல்கள் சம்பந்தமாக சென்றால் அங்கே 2 இடத்தை குரு பார்க்குறார், ஓரளவுக்கு காரியம் சாதிப்பீங்க. 2 தடவை 3 தடவை நடந்தாலும் காரியம் சாதிப்பீங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பர்பா இருக்குது. தந்தைக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம், ஏன்னா 9 குடைவன் 10 இருக்கார், சூரியனும் லக்னத்தில் இருக்கார், ராசியில் இருக்கார். அதனால் உங்கள் தந்தைக்கு சமூகத்தில் பேறு புகழ் உயரும், அவரால் உங்களுக்கு அனுகூலம், உங்களால் அவருக்கு ஆதாயம் நிச்சயமாக ஏற்பட போகிறது. இந்த கடக ராசியில் பிறந்த அன்பர்கள் 17, 18, 19 தமிழ் தேதியை தான் குறிப்பிடுறோம். இந்த தேதிகளில் எச்சரிக்கையாக இருங்கள். சதுராஷ்டிரம நாட்கள், புதுசாக எந்த ப்ராஜெக்டும் பண்ணாதீங்க, வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. சிம்ம ராசி கால புருஷனுக்கு 5வது ராசி. இந்த ஆடி மாத கிரகங்கள் சிம்ம ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. ஆடி மாதம்னு சொன்னாலே இந்த சிம்மத்தினுடைய அதிபதி சூரிய பகவான் கடகத்தில்
இந்த 32 நாளும் கடகத்தில் தான் சஞ்சாரம் செய்து பலன்களை தருவார். தன்னுடைய வீட்டுக்கு 12 வீட்டுக்கு போயிடுறார். அப்போ மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இந்த ராசி அன்பர்களுக்கு இவ்வளவு நாளாக 11 இடத்துல சூரிய பகவான் இருந்தார், நினைச்சதெல்லாம் சாதிச்சிங்க, தொட்டதெல்லாம் தொலைஞ்சிச்சு, ஆரிய வெற்றி, இப்படி சந்தோஷமாக செயல்பட்டீங்க கடந்த மாதங்கள். ஆனால் இந்த ஆடி மாதம் அப்படின்னும்போது தன்னுடைய வீட்டுக்கு 12 வீட்டில் சூரியன் போயிட்டா ஒரு பின்னடைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு பின்னடைவு, அது மட்டும் இல்லை தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிம்ம ராசி அப்படின்னும்போது மகம், பூரம், உத்தரம், முதல் பாதம் உள்ளடக்கியது. இந்த ராசி அன்பர்களுக்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படலாம், செலவினங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 12 செலவு, தேக ஆரோக்கிய குறைவு ஒரு பின்னடைவு அப்படின்னு சொல்லக்கூடிய இடம். எது எப்படி இருந்த போதிலும் ராசியை குரு பகவான் பார்ப்பது என்பது மிக மிக சிறப்பு. அப்போ ராசியை குரு பார்த்தா கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு காப்பாற்றப்படும், அதில் ஒன்றும் குறை கிடையாது. மற்றபடி இந்த ராசியில் பாருங்கள், சுக்கிரன் இருக்கார், 3-10 அதிபதியான சுக்கர பகவான் இருக்கிறார், 2-11 உடைய புத பகவான் 26 நாட்கள் கடகத்தில், 6 நாள் இருக்கார் சூரியனோட. இந்த சூரியனுடைய வீட்டில் சிம்மத்தில் 26 நாட்கள் புதன் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கார். அப்போ இந்த 2 கிரகங்களும் இந்த சிம்ம ராசிக்கு அற்புதங்களை செய்யக்கூடிய கிரகங்கள். ஏன்னா 2-11 சூப்பரான இடம், 3-10 ரொம்ப தொழில் உத்தியோகஸ்தானம் இல்லையா, லாபஸ்தானம், பண வருவாய், குடும்பஸ்தானம், தனஸ்தானம், இப்படி இந்த அதிபதிகள் நல்ல நிலையில் இருப்பது என்பது, அதையும் தாண்டி 5 இடத்து அதிபதி, 8 அதிபதியான குரு பகவான் 9 இடத்தில் சஞ்சாரம் செய்து குரு பார்வை கோடி நன்மை. அதாவது ராசியை பார்க்குறார், 3 இடம் முயற்சி ஸ்தானத்தை பார்க்குறார், 5 இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்க்குறார். இப்படி இந்த 3 கிரகங்கள், ஏன் செவ்வாய் கூட உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 4-9 உடையவர் அவரும் அங்கே தான் இருக்கார். அப்போது செவ்வாயோடு சேர்த்து 4 கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதம் அமக்கலமான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. சிம்ம ராசிக்கு ஒரு பின்னடைவு, தேக ஆரோக்கிய குறைவு, சமூகத்தில் கொஞ்சம் ஒதுங்கி இருங்க, பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லலாமே ஒழிய, இருந்தாலும் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, நீங்கள் எந்த குறையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவோம். 2 இடம் என்று சொல்லக்கூடிய 2-11 உடையவர் ராசியில் அமர்ந்து புதன் குரு பார்வையில் இருக்கிறார். உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக உண்டு. தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். இதையும் தாண்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் வாக்கினை தொழிலாக செய்யக்கூடிய சிம்ம ராசி அன்பர்கள், உதாரணமாக வழக்கறிஞர்கள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், ஆசிரிய பெருமக்கள், இவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஒரு அற்புதமான ஒரு மாதம், மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு மாதம். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். மற்றபடி 3 இடம் கம்யூனிகேஷன் பாவம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்திலாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட் கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகை நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வேலை வாய்ப்புகள், இல்லாதவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், சந்தோஷமாக சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். ஏற்கனவே நான் வேலை பார்த்துட்ருக்கேன், இன்னொரு அடிஷ்னல் கூடுதல் ஒர்க்கு கிடைக்கும், இப்போ நல்ல கூடுதல் சன்மானம் கிடைக்கும், சம்பளம் கிடைக்கும். ஸோ அற்புதமான காலகட்டம். இளைய சகோதர சகோதரிகள் இருந்தால் அவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய காலகட்டம். எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. அதாவது குருவும் ராகுவும் 9 இடத்தில் இருக்கிறாங்க. இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஜனனகால தசை அடிப்படையில் நீங்கள் வெளிநாடு இப்போ போகணும்னு ஒரு விதி இருக்கும் பட்சத்தில் இந்த கிரகங்கள் உங்களுக்கு இந்த மாதமே பக்கபலமாக உறுதுணையாக செயல்பட்டு உங்களை வெளிநாட்டுக்கு அனுப்புவதற்கான முயற்சியில் இறங்கும் இந்த கிரகங்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி
நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய விருச்சிகத்தை சிம்மத்தில் இருக்கும் செவ்வாய் நாலாம் பார்வையாக பார்க்குறாங்க. இப்போ நாலாம் இடம் என்பது மாத்திருஸ்தானம், தாய் தாய்வழி சொந்தங்களால் அனுகூலம். பூமிகாரகனுடைய வீடு இல்லையாது, அப்போ பூமிகாரகன் அங்கிருந்து பார்க்குறார், நாலாம் பார்வையாக பார்க்குறார். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் சிம்மராசி அன்பர்களுக்கு ஏதாவது நல்லதாக இடம் அமைஞ்சு குதிர்பாடாகும், நல்ல சந்தோஷமாக இருப்பீங்க. ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல் மணல் ஜல்லி ஹார்ட்வேர்ஸ் பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல அமக்கலமான ஒரு மாதம். ஏன்னா இந்த ஆடி மாதம் ஆடிப்பட்டம் தேடி விதைன்னு சொல்லுவாங்க. அப்போ விவசாய பெருமக்களுக்கு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மாதம். அப்போது இந்த நாலாம் இடம் செவ்வாய் பார்க்கறதால அற்புதமான ஒரு நிலை. அடுத்தது ஐந்தாம் வீட்டை குரு பார்க்கிறார். இந்த ஐந்தாம் இடம் அப்படின்னும் பொழுது உங்களுக்கு குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் இஷ்ட தெய்வத்தின் ஆசீர்வாதத்தாலும் ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய அனுகிரகத்தாலும் ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு இந்த மாதம் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் நீங்கள் நீண்ட நாளாக குழந்தை பாக்கி இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும். உங்கள் சொத்து பற்றி இதுவரைக்கும் நீங்கள் பிரிச்சிக்கலை, உங்கள் பங்கு பிரிச்சிக்கலை, பூர்வீக சொத்துல இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள், கண்டிப்பாக அது நிறைவேறும், சந்தோஷமாக நிறைவேறும். மற்றபடி உங்களுடைய பிள்ளைகள் உயர்கல்வி வெளிநாட்டில் போய் படிக்கிறாங்க இல்லை உள்நாட்டிலேயே படிக்கிறாங்க, உயர்கல்வி படிக்கக்கூடிய பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க, எந்த கோர்ஸில் சேர்ந்து படிக்கணுமோ அவங்க அந்த கோர்ஸில் சேர்ந்து சிறப்பாக கல்வி பயிலக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏழாம் இடத்து அதிபதி சனி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏழில் தான் இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ ஆறாம் இடத்திற்கு சென்றதாக ஒரு ஐதி முன்னோக்கி பலனை முன்வீட்டு பலனை தருவார், பின்னோக்கி செல்வார் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, வக்ரம் பெற்ற கிரகங்கள். அப்போ ஆறாம் இடத்துல சனி பகவான் இருப்பதாக ஒரு ஐதீகம், மகரத்தில் இருக்கிறதா ஐதீகம், மகரத்தில் இல்லை கும்பத்தில் தான் இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ இந்த ஆடி மாதம் முழுவதும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவான் கெடுதலை செய்ய மாட்டார். ஆறாம் இடம் விபரீத ராஜயோகம், தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். உங்களுக்கு கீழே வேலை பார்க்குறவங்க இல்லை மேலதிகாரிகள் எல்லாம் உங்களுக்கு அரவணைப்பாக ஆதரவாக செயல்படுவார்கள் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும், கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, விட்டு கொடுத்தா வாழ்க்கை கெட்டு போவதில்லை. ஒன்பதாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார், ராகு இருக்கிறார். உள்நாட்டு வாணிபம், வெளிநாட்டு வாணிபம், ஏற்றுமதி இறக்குமதியாளர்கள், ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறவங்க, ஸ்பெக்குலேஷன் பண்ணுறவங்க, ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, இவங்க எல்லோருக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். ஓடி போனவனுக்கு ஒன்பதில் குருன்னு சொன்னாங்க. அப்போ இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் பாக்கியங்கள் எல்லாம் ஈஸி டு கெட்னு சொல்லுவாங்க இல்லை, எதுவும் போராடிலாம் ஜெயிக்க வேணாயா, ரொம்ப ஈஸியாக கிடச்சிதே அவனுக்கு அப்படின்னு. அது மாதிரி ஒன்பதில் குரு இருந்தால் பாக்கியத்தின் அருளால் எல்லாமே பாக்கியமாக அமையும். அந்த எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்ணுற பிஸ்னஸ் பண்ணுறவங்க சரி, உள்நாட்டு வாணிபம் வெளிநாட்டு வாணிபம் பண்ணுற இவங்களுக்கும் சரி, ரொம்ப சிறப்பாக நல்ல செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. அதுலேயும் ஒன்பதில் குரு இருந்தால் சொந்த தொழில் பண்ணக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போடலாம், தொழில் நல்லா அபிவிருத்தியாகும், இல்லை தொழிலை வந்து இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணலாம். இப்படி உங்களுக்கு அனுகூலத்தை தரக்கூடிய நிலையில் தான் இந்த குருவும் ராகுவும் சஞ்சாரம் செய்கிறார்கள் ஒன்பதாம் இடத்தில் அப்படின்னு சொல்லலாம். பத்தாம் இடத்து அதிபதி சுக்கிரன் ராசியில் இருக்கார். கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், அரசு துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், தனியார் துறையில் பணியாற்றக்கூடியவர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் அரசாங்கத்தில் உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக செயல்படணும். ஏன்னா சூரியன் தான் வீட்டுக்கு 12 மறைஞ்சிருக்கார் இல்லையா, அதனால் தான். மற்றபடி அரசு அதிகாரிகள் மற்றவர்கள் எல்லோருக்குமே சிறப்பான ஒரு மாதம், சலுகைகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். 11 இடத்து அதிபதி உங்களுக்கு நல்ல நிலையில் இருக்கிறார். ஒரு வாரம் 12 இருந்தாலும் அடுத்த வாரம் ராசியில் வந்து சிம்மத்தில் வந்து அமர்கிறார். அதனால் முதல் ஒரு வாரம் செலவினங்கள் ஏற்படும், அதுவும் சூரியன் புதன் சேர்ந்து புதாதித்ய யோகம் ஏற்படுவதால் கல்வி செலவு, பிள்ளைகளுக்கு உயர்கல்வி கல்வி செலவு,
சுப செலவுகள் ஏற்படும் சொல்லலாம். மற்றபடி அடுத்த மூன்று வாரமும் இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு பலன்களை தரக்கூடிய ஒரு காலகட்டம். ரெண்டாம் இடத்த அதிபதி நல்ல நிலையில் இருக்கிறதால பணவரவு இருக்கும், குடும்பத்தில் அமைதி நிம்மதி இருக்கும். தொழில் ஸ்தானம் ஸ்தானாதிபதி ராசியில் வந்து அமர்ந்திருக்கிறதால தொழில் உத்தியோகம் முன்னேற்றகரமான ஒரு பாதையில் செல்லும். நாலாம் இடத்த அதிபதி நாளை பார்ப்பதால் நாலு ஃபுல்ஃபில் ஆகுது. சொத்து பத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். அஞ்சாம் இடம் சிறப்பாக இருக்கிறது. குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய நிலை சிறப்பாக இருக்கும். மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ஆடி மாதம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு மாதம் என்று சொன்னால் மிகையாகாது. இந்த ஆடி மாத கிரகங்கள் இந்த கன்னி ராசிக்கு காலபுருஷனுக்கு ஆறாவது ராசி எப்பேற்பட்ட பலன்களை கிரகங்கள் வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக சிறப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். உங்களுக்கு உத்தரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம் நட்சத்திரம் சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கன்னி ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் வீடு. இந்த ஆடி மாதத்தில் புதன் முதல் வாரம் கடகத்தில் 11 இடத்தில் இருக்கிறார். கடைசி 3 வாரம் 12 இடத்தில், 26 நாட்கள் 12 இடத்தில் இருக்கிறார். இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது சிறப்பு. அதனால் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு முதல் வாரம் ரொம்ப அமக்கலமாக நல்ல சம்பாத்தியம் பெற்று உங்களுக்கு வங்கி கணக்கு வங்கி கையிருப்பு உயரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஆனால் கடைசி 3 வாரமும் செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு வாரம், சுப செலவுகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், 12 இடத்தில் 3 கிரகங்கள் இருக்கின்றன, செவ்வாய் சுக்கிரன் புதன். இப்போ ராசிநாதன் இருக்கிறாரா, அவர் 10 இடத்த அதிபதி 12 இருக்கிறார். அப்போ உங்களை பொறுத்தவரையிலையும் தொழில் குரு பார்வையில் இருக்கிறதால தொழில் மிக சிறந்து விளங்க போகிறது. பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள் இவங்க எல்லோருக்குமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம், நல்ல பணியாற்றுவார்கள். செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளே ஏற்படும். தாய்மாமன் வழியில் மைத்துனர் வழியில் செலவினங்கள் ஏற்படும். செவ்வாய் பகவான், செவ்வாய் பகவான் 12 இருக்கிறது. செவ்வாய் பூமிகாரகன், அப்போ இளைய சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும். அசையா சொத்துக்கள் மூலம், அதாவது வீடு அல்லது ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ், கடை, இது போன்ற அமைப்புகளுக்கு நீங்கள் வந்து பெயிண்ட் அடிக்கிறது, ஏதாவது ஒரு ரிப்பேர் செலவு எதாவது நடக்கும், அது சுப செலவு. ஃப்ளோரிங் போயிடுச்சு, அதை போடுறேன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சுக்கிரன் இருக்கிறார். சுக்கிரன் பெண்களால் செலவினங்கள் ஏற்படும். பெண்கள் வீட்டுக்கு உண்டான விலையுயர்ந்த பொருட்களை வாங்குவாங்க. பிள்ளைகளுக்கு லேப்டாப் கம்ப்யூட்டர் வாங்கி தருவாங்க. பெண்களாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு தங்க நகை, வைரம், இப்போ வெள்ளி பாத்திரங்கள் வாங்கி ஆடைகள் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது ரெண்டாம் இடம் நல்ல பண வருவாய் வருது, நல்ல அற்புதமான வருமானம். ரெண்டாம் இடத்தை குரு பார்ப்பதால், தனக்காரகன் தனஸ்தானத்தை பார்ப்பதால் தன பிராப்தி உண்டு. அளவு கடந்த வருமானம், பணம் இரட்டிப்பு வருமானம் வந்தாலும் அதற்கு இணையாக செலவினங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்குது இந்த கன்னி ராசி அன்பர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள், அல்லது நீங்கள் வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று வர முடியும். உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக ஏற்படும். ஃபைனான்ஸியே தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்களுக்கு தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். மூணாம் இடத்த அதிபதி செவ்வாய் பார்க்கிறார். நாலாம் பார்வையாக சிம்மத்திலிருந்து பார்க்குறார் விருச்சிகத்தை. அப்போ மூணாம் இடம் இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லலாம். எடுக்கின்ற முயற்சிகளில் சக்சஸ் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நாலாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. இது ரொம்ப ரொம்ப அமக்கலமான ஒரு விஷயங்க. மாத்திருஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் நாலாம் இடம். இந்த நாலாம் இடத்தை குரு பார்க்கிறார் என்று சொன்னால் தாய் தாய்வழி சொன்னங்களால் அனுகூலம். அதையும் தாண்டி உங்களுக்கு இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், இப்படி இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சிறப்பான ஒரு காலகட்டம், நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம்.
சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்கிறது, சுகவாசியாக இருப்பீர்கள் இந்த கன்னி ராசி அன்பர்கள் ஆடி மாதம். அடுத்தது உங்களுக்கு ஆறாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஆறாம் இடத்துல சனி வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ வக்ரகதியில் இருக்கிறதால பூர் அஞ்சாம் இடத்துல இருப்பதாக ஒரு ஐதீகம். அவர் கும்பத்தில் தான் இருக்கிறார். இருந்தாலும் வக்ரகதின்னு சொல்லும்போது முன் வீட்டு பலனை தருவார், பின்னோக்கி செல்வார்னுவாங்க, பின்னோக்கி வரலை ஆனால் முன் வீட்டு பலனை தருவார்னு சொல்லுவாங்க. பட் அதனால் பூர்வீகத்தில் ஏதாவது லிட்டிகேஷன் பிரச்சனைகள் வரும். குலதெய்வ வழிபாடு, ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம், வீட்டில் வயதான பெரியவர்களுடைய ஆசீர்வாதம், பெற்றோருடைய ஆசீர்வாதத்தை பெற்று சென்று வாருங்கள். தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். மற்றபடி ஏழாம் இடத்த அதிபதி குரு எட்டுக்கு போயிட்டார். ரெண்டு ஏழுக்கு ரெண்டாம் இடம் எட்டாம் இடமாக வருவதால் உங்கள் வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். எப்படி? ஒன்று, அவங்க வேலை பார்க்குறவங்களா இருந்தால் வேலை பார்க்குற இடத்துல ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும், அதில் ஒரு வருமானம். அல்லது பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரணும், அப்படி ஒரு நிலை. இப்படி குரு பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது மிக மிக சிறப்பு, நல்லது நடக்கும். எட்டில் ராகு தனித்திருந்தால் தான் பிரச்சனை, ஆனால் குருவோடு சேர்ந்து இருக்கிறார், அதுவும் மேஷ வீட்டில் இருக்கிறார். அதனால் வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலத்தை தரும். நீங்கள் வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த கன்னி ராசி அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். ஒன்பதாம் இடத்த அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் ரெண்டுக்கும் ஒன்பதுக்கும் உடையவர் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார். அப்போது ஒன்பதுக்குடையவன் பன்னெண்டில் இருந்தாலும் குரு பார்வையில் இருப்பது என்பது தந்தை மூலமாக செலவினங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் பன்னெண்டுக்குடையவன் பதினொன்றில் இருக்கார், சில நேரங்களில் பார்த்தா தந்தை மூலம் லாபமும் கிடைக்கும்னு சொல்லலாம், அரசாங்கத்தின் மூலம் அனுகூலம் இப்படி சொல்லலாம். ஆனால் ஒன்பதாம் இடத்தில் பன்னெண்டில் வந்து குரு பார்வையில் இருக்கிறதால தந்தையினுடைய தேக ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு பிறகு சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலை. மற்றபடி உங்களுக்கு பத்தாம் இடத்த அதிபதி பதினோராம் இடத்தில் ஒரு வாரமும் பனிரெண்டாம் இடத்தில் மூன்று வாரமும் குரு பார்வையில் பெறுகிறார். ஆதலால் பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர் பெருமக்கள் இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் பத்துக்குடையவன் பன்னெண்டுக்கு போயிட்டு அலைச்சல், இங்கேருந்து போயிட்டு யூனிட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வாங்க, ஹெட் ஆஃபீஸுக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு உங்களை அலக்கழிப்பாங்க. தூரமாக பயணம் போயிட்டு வரலாம். இப்படி கொஞ்சம் டிஸ்டர்ப் வேலையில் வந்து கொஞ்சம் அலக்கழிக்கக்கூடிய அமைப்பு இருக்கும். இருந்தாலும் உங்களுக்கு குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு, குரு பார்க்க கோடி நன்மை. உங்களுக்கு பன்னெண்டுக்குடையவன் சூரியன் பதினொன்றில் இருக்கிறார். அதனால் உங்களை பொறுத்தவரையும் அரசியல்வாதிகளுக்கு ஓரளவுக்கு நன்மைகள் நடக்கும், தந்தையால் அனுகூலங்கள் கிடைக்கும். அரசாங்கத்தில் ஒரு அலுவலகத்தில் போயிட்டு நீங்கள் ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும் இல்லை லோன் வாங்கணும்னு போனீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு 22, 23, 24 சந்திராஷ்டம தினம் வர இருப்பதால் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள். சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிங்க, தலைக்கு வர்றது தலைப்பாயிட போகும். பாருங்கள், ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார், அளவு கடந்த வருமானம், குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் குதூகலம், கணவன் மனைவி ஒற்றுமை, வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துதல், குடும்பத்தில் நிம்மதி. அப்புறம் பத்தாம் இடம் தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டானால் முன்னேற்றம் இருக்குது, நல்ல சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. இருந்தாலும் அலைச்சல் இருக்கும், செலவினங்கள் ஏற்படும் அப்படின்னு. நாலாம் இடம் ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருக்குது, மாத்ருஸ்தானம், அது இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். அஞ்சியில் சனி பகவான் இருக்கிறதா ஐதீகம். இப்போ அப்போ பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம், தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம், இல்லை படிக்கிற இடத்துல பிரச்சனைகள் வரலாம், இல்லை நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்துக்களை பூர்வீகத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். மற்றபடி குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. இந்த ராசி அன்பர்கள் பெருமாளையும் சக்கரத்தாழ்வாரையும் வழிபாடு செய்யுங்கள். நிச்சயமாக இந்த ஆடி மாதம் இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு ஓரளவுக்கு நல்ல பலன்களையே பெறுவீர்கள் அப்படின்னு சொல்லணும். வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம், வேலை, தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக,
ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு. ஃபோனில் 8190077666. இந்த ஆடி மாத கிரகங்கள் துலா ராசி காலபுருஷனுக்கு ஏழாவது ராசி இந்த ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மிகச் சிறப்பாகவே இருக்கும். மற்ற கிரகங்கள், அதாவது சனி பகவானை தவிர மற்ற கிரகங்கள் உங்களுக்கு நல்ல நிலையில் சஞ்சாரம் செஞ்சு நல்ல சுப பலனையே வாரி வழங்கும் அப்படின்னு சொல்லலாம். சித்திரை 3-4 பாதங்கள் சுவாதி நட்சத்திரம் விசாகம் 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த துலாம் ராசி. சுக்கர பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது இந்த சுக்கர பகவான், இந்த ராசிநாதன் சுக்கரன் 11 இடத்தில், எந்த ஒரு கிரகமும் 11 இடத்தில் இருந்தால் ஒரு இமாலய பலன்களை தருவார்கள் அப்படின்னு சொல்லலாம். பாருங்க, இந்த துலா ராசிக்கு 9 புதன் 11 இருக்கார், 2-7 உடைய செவ்வாய் 11 இருக்கார், ராசிநாதன் 11 இருக்கார். இந்த 11 இருக்கிறது மட்டும் ஒரு ப்ளஸ் இல்லைங்க, குரு பார்ப்பது இன்னும் ஒரு ப்ளஸ். அப்போ 11 இடத்தில் 3 கிரகங்கள் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. இதையும் தாண்டி துலா ராசியை குரு பகவான் பார்க்கிறார். ராசியை குரு பார்ப்பது என்பது கோடி புண்ணியம். அதாவது தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். நீண்ட நாளாக திருமணம் வந்து தடைபட்டிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். சிறப்பாக இருக்கும், சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சம்பளம் வாங்காமல் பொது சேவையில் ஈடுபடுவாங்க, பொறுப்பில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல பேர் அந்தஸ்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். 2 இடம் என்று சொல்லக்கூடிய 2 இடத்து அதிபதி 2-7 உடைய செவ்வாய் 11 குரு பார்வை பெற்று தன்னுடைய 2 வீட்டை பார்க்கிறார். அப்போது பொருளாதாரத்தில் சுபீட்சம், குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம், குதூகலம், கொடுக்கல் வாங்கல் செய்கிறவங்க தாராளமாக செய்யலாம். உங்கள் துலா ராசி அன்பர்கள் வாக்கு சாதுரியம் உடைய அன்பர்கள், அதாவது வழக்கறிஞர்கள், ஆசிரிய பெருமக்கள், சொற்பொழிவாளர்கள், மேடை பேச்சாளர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். நல்ல ஃப்ளரிஷ் ஆகும், நல்ல சம்பாத்தியம் மட்டுமல்ல ஒரு பெயர் புகழ் எடுக்கக்கூடிய, ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். 3 இடம் குரு பார்வையில் இருக்கிறது. 3 இடம் கம்யூனிகேஷன் பாவம். பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடன கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசை அமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இல்லாதவங்களுக்கு வந்து கதவை தட்டும் வாய்ப்புகள் வந்து கதவை திறக்கும். ஏற்கனவே வேலையில் இருக்கிறவங்களுக்கு இன்னொரு கூடுதல் பணி கிடைக்கும், கூடுதலாக சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷமும் கூடுதலாக கிடைக்கும். இளைய சகோதர சகோதரிகளால் ஆதரவு உண்டு. வெளிநாட்டில் இருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். நீங்கள் எடுக்கின்ற எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலும் அது நல்ல ஒரு பெரும் வெற்றியை பெற்றுத்தரும் அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 5 இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ சனி பகவான் பொறுத்தவரையும் 4 இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். இப்போ 4 என்பது அர்த்தாஷ்டம சனி. இந்த துலா ராசி அன்பர்களுக்கு சனி பகவான் இடர்பாடுகளை தருவார், இன்னல்களை தருவார். தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவினை ஏற்படுத்தி மருத்துவ செலவு ஏற்படும், வண்டி வாகனங்களால் செலவு ஏற்படும், அசையா சொத்துக்கள் மூலம் செலவுகள் ஏற்படும். உங்களுக்கும் சுகஸ்தானம் கெடுகிறது, வீட்டுக்கு மெயின்டெயின் செலவு கூடும். எதை பண்ணணுமோ அதை மட்டும் பண்ணுங்கள், எதை எல்லாத்தையும் எழுதி போட்டு பண்ணிங்கன்னா செலவு ரெட்டிப்பாகும். உங்களுக்கு பிபி சுகர் எகிரி, நீங்கள் மருத்துவமனைக்கு செல்ல நேரிடும். மற்றபடி உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 7 இடத்தில் குரு பகவான் இருப்பது மிக மிக சிறப்பு. நண்பர்களால் ஆதாயம், வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், எல்லா இடத்திலும் உங்கள் பக்கம் பக்கம் உள்ளவர்கள் அனுகூலமாக இருப்பார்கள், ஆதரவாக செயல்படுவார்கள். தொழில் கூட்டாளிகள் இப்பொழுது மிக மிக சந்தோஷமாக ஒற்றுமையாக இருக்கக்கூடிய காலகட்டம். மற்றபடி வெளிநாடு போகணும்னு நினைக்கக்கூடிய இந்த துலா ராசி அன்பர்கள் தாராளமாக போகலாம்.
உயர்கல்விக்காக சென்றாலும் சரி, இல்லை உத்தியோகத்திற்காக சென்றாலும் சரி, இல்லை சொந்த தொழில் பண்ணணும்னு நினச்சி சென்றாலும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்புகள் சிறப்பாக அமைந்து நல்ல சம்பாத்தியத்தை பெற்று சந்தோஷம் அடையக்கூடிய காலம். அது மட்டும் இல்லைங்க, ஒரு சிலர் நான் எங்கேயும் போகலங்க, இப்போ சுற்றுலா மாதிரி போகிறேன், இன்பச் சுற்றுலா அல்லது ஆன்மீக சுற்றுலா வெளிநாடு போகக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு ஏற்படும். ஆன்மீகத்தில் நாட்டம் இருந்து ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள், தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய ஒன்பதாம் இடத்து அதிபதி புதன் 9-12 உடையவர் 11 இடத்தில் இருக்கிறார். அப்போ ஆக்கிய நிறைவை பெறுகிறீர்கள். தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி எதையும் போராடி ஜெயிக்காமல் ஈஸியாக ஜெயிப்பீங்க. இந்த ஒரு பக்கம் சனி இருந்து டிஸ்டர்ப் பண்ணுவார், உங்களை அர்த்தாஷ்டம சனி இருந்த போதிலும் ஒன்றும் பயம் கிடையாது. ஒன்பதாம் இடம் மிக சிறப்பாக இருக்கிறது. 9 11 அமர்ந்து குரு பார்வையில் இருப்பது மிக மிக சிறப்பு அப்படின்னு சொல்லலாம். 10 இடம் அப்படின்னும் பொழுது இந்த 10 இடத்துல சூரியன் இருக்கிறார். 11 10 போய் உட்காந்து அரசு அரசு சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். வேலை வாய்ப்புகளுக்காக முயற்சி பண்ணுறவங்க முயற்சி பண்ணுங்க, கண்டிப்பாக எந்த டிபார்ட்மெண்ட்டில் சேரணுமோ அதில் கிடைக்கும். மற்றபடி தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களுக்கும் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல ஓரளவுக்கு எந்த பிரச்சனைகள் இல்லாமல் லாபத்தை பெறக்கூடிய காலகட்டமாக இது அமைகிறது. 11 இடம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. எண்ணிய செயல் ஈடேறுதல் தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு. மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதாயம் உண்டு. 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல். முதல் திருமணம் டைவர்ஸோ இல்லை பிரச்சனை ஏதோ ஒன்று முறிவு ஏற்பட்டு இப்போ 2வது திருமணத்திற்காக காத்திருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வாய்ப்புகள் அமையும். திருமணத்துக்கான ஒரு நல்ல செய்தி வரும் அப்படின்னு சொல்கிறோம். 11 இடம் சிறப்பாக இருக்கிறது. 2 இடம் சிறப்பாக இருக்கிறது. இந்த ராசி அன்பு ராசியை குரு பார்க்குறார். 7 இடத்துல குரு இருக்கிறது. கணவன் மனைவி நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு ஒற்றுமையாக ஆதாய நிலையோடு இருக்கக்கூடிய அமைப்பு. நல்ல பண வருவாய், பொருள் வருவாய், குடும்பத்தில் சந்தோஷம் குதூகலம், வங்கி கணக்கு உயரும், பேங்க் பேலன்ஸ் உயரும். சிறப்பான ஒரு மாதம் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு. அதுலேயும் கலைத்துறையில் இருக்கும் அன்பர்களுக்கு, அதாவது சினிமா இண்டஸ்ட்ரி அல்லது தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரியில் வேலை பார்க்கக்கூடிய டெக்னீஷியன் ஆகட்டும் இல்லை நடிகர் நடிகர்கள் ஆகட்டும், எல்லாம் நிறைய வேலை பார்க்குறாங்க. நிறைய பிரிவுகள் இருக்கிறது, உட்பிரிவுகள் ஏகப்பட்டது இருக்குது. அதில் வேலை பார்க்கக்கூடிய உங்களுக்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு, காலகட்டம், சம்பாத்தியம், சந்தோஷம் கிடைக்கும். அது மட்டும் இல்லைங்க, வங்கிகளில் பணியாற்றும் அன்பர்கள் இன்சூரன்ஸு, செல்ஃப் ஃபைனான்ஸு, மற்றபடி அரசு கருவூலம் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், பத்திரிகைத்துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், இவங்க எல்லாருக்கும் சரி. மற்றபடி ட்ரெஸ் மெட்டீரியல், ஆர்னமெண்ட்ஸு, அதாவது நகை வியாபாரிகள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், டஸ் மெட்டீரியல் அதாவது அதில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட இந்த அழகு ஒப்பனை நிலையம்னு சொல்லுவாங்க, அதில் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு மிக சிறப்பான ஒரு வருமானம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும். அதாவது பண வரவு இருக்குது, குடும்பத்தில் அமைதி இருக்குது, தொழில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்குது. இப்படி பல நிலைகளில் சிறப்பாக இருக்கிறது. மொத்தத்தில் இந்த துலா ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் சந்திராஷ்டமம் அப்படின்னா 24, 25, 26 சந்திராஷ்டம நாட்களாக வருவதால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. இரவு பிரயாணத்தை செய்யாதீங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லிக்கிட்டு வேலை பார்க்குற இடத்துல 2 சொல்லிக்கோங்க, 3 சொல்லிக்கோங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயோடு போகும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. ஸ்ரீ மகாலட்சுமியை வழிபாடு செய்யுங்கள். இந்த ஆடி மாத கிரகங்கள் இந்த துலா ராசிக்கு அருமையான பலன்களை கொடுக்க காத்திருக்கிறது. சனி பகவானையும் வழிபாடு செய்யுங்கள். இந்த ஆடி மாத கிரகங்கள் விருச்சிக ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. விருச்சிக ராசி கால புருஷனுக்கு 8வது ராசி. விசாகம் நட்சத்திரம், 4ம் பாதம், அனுஷம்
கேட்டை நட்சத்திரம் உள்ளடக்கியது. செவ்வாய் பகவான் இப்பொழுது மித சிம்பத்தில் குரு பார்வையில் இருந்து அங்கிருந்து ராசியை பார்க்கிறார். ஒரு அமக்கலமான ஒரு மாதம். இது நாள் வரைக்கும் நீச்சத்தில் இருந்தார் செவ்வாய். இப்போ கடகத்தில் வருவது மட்டுமில்லை, குரு பார்வையில் இருப்பது, தன்னுடைய வீட்டை தானே பார்ப்பது. இப்போ மூணு ப்ளஸ் இருக்குது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வம், செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம். அதாவது ராசிநாதன் ராசியை பார்க்கறது பெரிய கொடுப்பனங்க. மற்றபடி ரெண்டாம் இடம் உங்களுக்கு குரு பார்வையில் இருப்பது மிகச்சிறப்பு. அதாவது குடும்பாதிபதி குடும்பஸ்தானத்தை பார்க்குறார், தனஸ்தாரகன் தனஸ்தானத்தை பார்க்க. குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்பட போகிறது. நல்ல பண வரவு, பொருள் வரவு இருக்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை கண்டிப்பாக கூடும் அப்படின்னு சொல்லணும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம். இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால், ஏழாம் இடத்து அதிபதி சுக்கிரன் பத்தாம் இடத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம், கணவன் மனைவி ஒற்றுமை, அன்னோன்யம், வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இது விளங்குகிறது. நாலாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கிறார். அப்போ வக்ரம் பெற்ற கிரகம் பலனை தலைகீழாக செய்யும். அப்போ அர்த்தாசிரம சனியினுடைய நிலை இல்லை, கெடுபலன் இல்லை. அப்போது வந்து மூணாம் இடத்தில் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போது இந்த விருச்சிக ராசிக்கு யோக பலன்களை இந்த சனி பகவான் வாரி வழங்கப் போகிறார். நினைச்சதை சாதிக்க போகிறீங்க, ரொம்ப சிறப்பாகவே இருக்கும். சனி பகவானால், அதாவது அர்த்தாஷ்டம சனி, இதனால் வரைக்கும் தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு இருந்திருக்கும். இப்போ அவங்க ஓரளவுக்கு எழுந்து நடமாட துவங்குவார்கள், நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். வண்டி வாகனங்கள் செலவு வச்சுருக்கோம், இப்போ அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. நல்ல சவாரிகள் கிடச்சி நல்ல சம்பாத்தியம் பெறும். உங்கள் சுகமும், அதாவது உங்கள் உடல் ஆரோக்கியமும் கெட்டிருக்கும், இப்போ அது சௌகரியமாக இருப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஆறில் குரு ஊரில் பகை அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும். மற்றபடி ஆறாம் இடத்து ராகு நல்லதே செய்வார், செவ்வாயினுடைய வேலையை செய்வார். அப்போ இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய சூழல். பாருங்கள், செவ்வாய் நாலாம் பார்வையாக உங்களுக்கு நாலாம் வீட்டை பார்க்க போகிறார். அப்போது சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணலாம். இடம் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும். விவசாயம், விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு நல்ல நிலை. எப்போ ராசிநாதன் நல்லா இருக்கிறார், பத்தாம் இடத்தில் இருக்கிறார், உங்கள் சிந்தனைகள், செயல்கள், எண்ணங்கள் எல்லாம் தொழில் உத்தியோகத்தை பற்றி இருக்கும். அப்போ அதில் முனைப்போடு இருந்து செயல்பட்டு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பை பெறுவீர்கள் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. கடன் சுமை இருந்தால் படிப்படியாக குறையும். வெளிநாடு செல்ல விருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். உங்களுடைய ஜனனகால சார்ட் தசாபுத்தி உங்களுக்கு சாதகமாக இருக்கும் பட்சத்தில் இந்த காலகட்டத்தை நீங்கள் வெளிநாடு செல்ல ஏதுவாக இருந்தால் வெளிநாடு செல்லலாம். மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் கூட உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது ஏழாம் இடத்து அதிபதி சுக்கிரன் நல்ல நிலையில் குரு பார்வையில் இருக்கார். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம்னு சொல்லலாம். சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், நடிகர், நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்பட கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். இல்லை நான் ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கேங்க, ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னா இன்னும் கூடுதலாக ஒரு ஒர்க்கு உங்களுக்கு வந்து சேர்ந்து ஒரு சம்பாத்தியம், சந்தோஷம் ரெட்டிப்பாகக்கூடிய ஒரு அமைப்பு. அரசு வங்கி, அரசு கருவூலம், ஃபைனான்ஸ் நிறுவனங்கள், இன்சூரன்ஸ் பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், தங்க நகை வைர, அதாவது நகை கடை வியாபாரிகள், துணிக்கடை வியாபாரிகள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சுபீட்சமான ஒரு காலகட்டம். இந்த இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணுவாங்க, அழகு நிலையங்கள்லாம் வச்சுருப்பாங்க, அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து ஒரு அழகுபடுத்துகிறாங்க இல்லையா, பெண்களை
அதை இது பண்ணுறது இல்லையா, அவன் வசீகரம் பண்ணுறது, அழகுபடுத்துறது. அப்போ அவங்களுக்கெல்லாம் அந்த அதை செய்யக்கூடிய அன்பர்களுக்கெல்லாம் கூட சிறப்பான ஒரு காலகட்டமாக அமைகிறது. ஒன்பதாம் இடத்தில் ஒன்பதில் சூரியன் இருக்கிறார் கடகத்தில். அப்போ இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு தந்தைக்கு தேக ஆரோக்கிய குறைவு, தந்தைக்கு சமூகத்தில் பேர் பேர் அவப்பெயர் ஏற்படலாம். இல்லை அவர்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் தன்னுடைய காரகோ பாவனாசி, தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு ஏற்படும். மற்றபடி பத்தாம் இடத்து அதிபதி பத்தில் செவ்வாய் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், செவ்வாய் சம்பந்தப்பட்ட அதாவது காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொக்கிஷமான ஒரு மாதம், நல்ல சலுகைகள் கிடைக்கும், சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்களும் சிறப்பாக இருக்கும். மற்றபடி சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், சொற்பொழிவாளர்கள் இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தொழிலில் நல்ல ஒரு முனைப்போடு வேலை பார்த்து ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது பத்தாம் இடம் சிறப்பாக இருக்கிறது. பதினோராம் இடத்து அதிபதி பத்தில் அமர்ந்து குரு பார்வையில் இருப்பதால் தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக நீங்கள் நினைப்பதை சாதிக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது அமைகிறது. மற்றபடி உங்களுக்கு பனிரெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லவிருக்கும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம், நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல். மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு மாதமாகத்தான் இது விளங்கப் போகிறது. பாருங்கள், ராசிநாதன் ராசியை பார்க்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார், பத்தாம் இடத்தில் இருக்கிறார். அப்போ இந்த விருச்சிக ராசிக்கு இந்த ஆடி மாதத்திலிருந்து வேலை வாய்ப்புகள், புதுசாக வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணுறவங்க வேலை வாய்ப்பு கிடைக்கும். தொழில் துவங்க நினைப்பவர்கள் தாராளமாக தொழில் துவங்கலாம், நல்லதே நடக்கும். உத்தியோக மேன்மை, பொருளாதார மேன்மை, தொழில் மேன்மை கண்டிப்பாக ஏற்படும். சிறப்பான ஒரு மாதமாகத்தான் இந்த விருச்சிக ராசிக்கு ஒரு திருப்பு முனை. சனி வந்து அர்த்தாசிரம சனி அப்படின்னு நினச்சிட்டு இருப்பீங்க, அதுதான் இல்லை. சனி வக்ரகதியில் இருக்கிறதால இப்போதைக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் சனி பகவானால் ஏற்படக்கூடிய கெடுபடங்கள் எதுவும் கிடைக்க வராது, பயப்படாதீங்க. நல்ல பலன்களை சனி அதுக்கு மாற்றாக நல்லதே செய்யக்கூடிய, யோக பாக்கியங்களை தரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. மற்றபடி தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறார், மிக மிக சிறப்பு. பன்னெண்டாம் வீட்டை குரு பார்க்கிறார், ரெண்டாம் இடத்தை குரு பார்க்கிறார். திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடும். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள், வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். மொத்தத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு நாலு நாள் சந்திராஷ்டமம் இருந்துங்க. ஆரம்பத்தில் ஆடி மாதம் ஒன்றாம் தேதி சந்திராஷ்டமம், அதுக்கப்புறம் 26, 27, 28 இந்த மொத்தம் நாலு நாள் சந்திராஷ்டம நாட்கள் வர இருப்பதால் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள் புதிய ப்ராஜெக்ட் எதுவும் பண்ணாதீங்க, வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. இந்த ஆடி மாதம் விருச்சிக ராசிக்கு ஒரு விருப்பமான, ஒரு சந்தோஷகரமான ஒரு மாதம். தொழிலில் ரொம்ப விருப்பமாக இன்வால்மெண்ட்டாக வேலை பார்ப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். ஆடி மாத கிரகங்கள் இந்த தனு ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. தனு ராசி கால புருஷனுக்கு ஒன்பதாவது ராசி, மூலம் பூராடம், உத்திராடம், முதல் பாதம் உள்ளடக்கி. இந்த ராசி அதிபதி உங்களுக்கு ஐந்தாம் இடத்தில் அமர்ந்து ராசியை பார்க்கிறார். இது அமுக்கலமாக, நல்லவன் நல்ல இடத்துல இருக்கிறது மிக சிறப்பு. அதையும் தாண்டி ராசியை பார்க்கறது அதை விட சிறப்பு. ஒன்பதாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது, பதினோராம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது. ஏழாம் இடத்து அதிபதி ஒன்பதுல இருந்து புதன் குரு பார்வை பெறுகிறார். இப்போ அமக்கலமான ஒரு சூழல் இந்த தனு ராசிக்கு இந்த மாதம் ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக அமையப் போகிறது. எல்லா நிலைகளிலும் உங்களுக்கு ஒரு முன்னேற்றம் கிடைக்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது. பொருளாதாரத்தில் நல்ல ஒரு சுபீட்சம் இருக்கும். ஏன்னா பதினோராம் இடத்தை குரு பார்க்கிறார்.
நல்ல பண வரவு பொருள் வரவு கண்டிப்பாக இருக்கும். ஆனால் சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறதால உங்களுக்கு சில பிரச்சனைகளை ஏற்படுத்துவார். குடும்பத்தில் சண்டை சச்சரவு ரெண்டாம் இடத்துல இருப்பதாக ஒரு நிலை. அப்போது சில பிரச்சனைகள் வரும். இந்த தனுராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக, குடும்பத்திலையும் சரி இப்போ எல்லா இடத்துலையும் பேசுவதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும், ஜாக்கிரதையாக பேசணும். கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். இளைய சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு அஞ்சில் குரு கெஞ்சினாலும் கிடைக்காது. குருவும் ராகுவும் உங்களுக்கு அமக்கலமான பலன்களை வாரி வழங்கப் போகிறார்கள். பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல் கண்டிப்பாக வர இருக்கிறது. குலதெய்வத்தின் அனுகிரகம் உண்டு. ரிஷிகள் முனிகள் குருமாருடைய ஆசீர்வாதம் உண்டு. நீங்கள் பூர்வீகத்தில் சொத்து பத்துக்களை இதுவரைக்கும் பிரிச்சிக்கலன்னு சொன்னால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு சந்தோஷமாக கிடைக்கக்கூடிய ஒரு பாகம் உங்களுக்கு பங்கு உங்களுக்கு கிடைக்கும். மற்றபடி பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏழாம் இடம், அஞ்சாம் இடம்ங்கிறது குலதெய்வத்தினுடைய அனுகிரகத்தால் எல்லாமே நன்மையாக நடக்கும். உங்களுடைய பிள்ளைகள் உயர்கல்வி படிப்பாங்க, மிக சிறப்பாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. அவங்க உயர்கல்வி உள்ளூர் அல்லது வெளிநாடு போய் படித்தாலும் கூட ரொம்ப சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நல்லா படிப்பாங்க, கல்வி தேர்ச்சி சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடம் மிக மிக சிறப்பாக இருக்கிறது. ஏழுக்குடையவன் ஒன்பதாம் இடத்தில் பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறார். வாழ்க்கை துணையால், அதாவது திருமண வயதில் இருக்கும் இந்த தனுராசி அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரும் அப்படின்னு சொல்லலாம். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் சரி, கடந்த காலங்களில் இல்லாத ஒரு நிலை இப்பொழுது குரு பலன் நிறைஞ்சி இருப்பதால் திருமணம் கைகூடி வரக்கூடிய அமைப்பு. அதே நேரத்தில் உங்களுடைய வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கும். ஒன்று, அவங்க படித்து முடிச்சுட்டு வேலை வாய்ப்புக்காக முயற்சி பண்ணால் வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை வேலையிலேயே இருக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இல்லை அவங்க பிறந்த வீட்டிலேருந்து லிக்விட் கேஷோ ஜுவல்ஸோ கொண்டு வரக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்படி வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அனுசரணையாகவும் இருப்பார்கள். மற்றபடி தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் ஆதாயம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் இந்த தனுராசி அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு சந்தோஷகரமான ஒரு மாதமாக இது விளங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாக. செவ்வாய் அஞ்சுக்குரிய செவ்வாய் ஒன்பதில் வந்து ஒரு திரிகோணாதிபதி இன்னொரு திரிகோணம் ஏறி இருக்கிறார். அப்போ அசையா சொத்துக்கள் மூலம் நல்ல வருமானம் வரும். சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கும். பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல் மணல் ஜெல்லி ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த பிரிவில் இருக்கும் அன்பர்கள் அத்துணை பேர்களுக்கும் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லைங்க, காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற உயர் அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற அரசு ஊழியர்கள் இவங்க எல்லாருக்குமே ஒரு பொற்காலமாக அமைகிறது. ஆனால் இந்த உங்களுக்கு அரசாங்கத்தில் மிக மிக உயர் பதவியான ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள், அதற்கு நிகரான பதவியில் இருக்கும் அதிகாரிகளுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். ஏன்னா சூரியன் தான் வீட்டுக்கு பன்னெண்டில் மறைஞ்சிட்டார். அதனால் எச்சரிக்கையாக இருக்கணும். லெபோரியஸ் இருக்கும். ஒரு சிலருக்கு அசிங்கம் அவமானங்கள் ஏற்படலாம். கொஞ்சம் அனுசரித்து போங்க, எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். அரசியல்வாதிகள் கூட ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகத்தான் இது அமைகிறது. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது தனுசு ராசிக்கு பதினோராம் இடத்தை குரு பார்ப்பதால் எண்ணிய செயல் ஈடேறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கக்கூடிய அமைப்பு, சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நிச்சயமாக லாபம் கிட்டும். வேலையில் இருக்கிறவங்க, அரசு உத்தியோகமாகட்டும், தனியார் துறையில் வேலையில் இருக்கிறவங்களாகட்டும், இவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சலுகைகள் கிடைக்கும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், ப்ரமோஷன் கிடைக்கும், இன்க்ரிமெண்ட் கிடைக்கும். இப்படி பல நிலைகளில் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. இரண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு டெஃபினட்டாக அதற்கான நல்ல தகவல் வரும். இரண்டாவது திருமணத்திற்கான பேச்சு வார்த்தை
பூஜை நடத்துவார்கள். ஒரு சிலர் ஆலய வழிபாடுகள் செய்வீர்கள். வீட்டில் மூத்த சகோதரம் இருந்தால் அவரால் ஆதரவு உண்டு. வீட்டில் இருக்கும் பெரியவர்கள் உறவினர்களுடைய ஆதரவும் உங்களுக்கு நிறைவாக இருக்கக்கூடிய அமைப்பு. சுக்கிரனை குரு பார்க்கிறார். கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாகாது. ரொம்ப சிறப்பாக இருக்கும். நல்ல ஒரு சம்பாத்தியத்தை பெறுவீர்கள். சின்னத்திரை பெரிய திரையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் இவங்களுக்கெல்லாம் முயற்சி செஞ்சிங்கன்னா வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். வேலை வாய்ப்புகள் ஏற்கனவே நான் பண்ணிட்டுருக்கேன்னு சொன்னால் இன்னொரு கூடுதலான ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். இந்த செவ்வாய் உங்களுக்கு 9ஆம் இடத்தில் இருந்து 8ஆம் பார்வையாக 4ஆம் இடத்தை பார்ப்பதால் நீங்கள் சொத்து பத்துகளை கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமைகிறது. ரொம்ப சிறப்பான ஒரு அமைப்பு. 12ஆம் வீட்டை 4ஆம் பார்வையாக பார்க்குறாரு. அப்போது வண்டி வாகனங்களில் போகும்போது எச்சரிக்கையாக போங்க. அசையா சொத்துக்கள் மூலம் அதை வாங்கிறதால அதுக்காக நீங்கள் செலவினங்கள் சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இது விளங்க போகிறது. மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் 5ஆம் இடத்துல குரு இருக்கார். பிள்ளைகளால் பெருமிதம், பூர்வீகத்திலிருந்து நல்ல தகவல். ராசியை குரு பார்க்கிறார். கௌரவம், புகழ், அந்தஸ்து, செல்வாக்கு, தன்னம்பிக்கை ஏற்படும். கௌரவமாக சம்பளம் வாங்காமல் ஒரு சிலர் சமூக சேவை செய்வீங்க, சமூகத்தில் ஒரு பொறுப்பில் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஆன்மீகத்தில், அதாவது ஆலயத்தில் ஒரு சில பொறுப்பில் இருப்பீங்க கோயிலுங்களில், அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப கௌரவம், புகழ், அந்தஸ்து கிடைக்கப் போகிறது. தெளிவான சிந்தனை, செயல்கள், எண்ணங்கள் ஏற்படும். ஏன்னா ராசியை குரு பார்க்குறார். 5ல குரு கெஞ்சினாலும் கிடைக்காது அப்படிங்கிற ஒரு கான்செப்ட். மற்றபடி உங்களுக்கு சூரியன் தன்னுடைய வீட்டுக்கு 12ல் மறைந்திருப்பதால், அதாவது அரசியல்வாதிகள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அரசு உயர் அதிகாரிகள் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ் போன்ற அதிகாரிகளும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். மற்றபடி உங்களுக்கு கல்வி நிறுவனங்கள், கல்வியாளர்கள், கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். தாய்மாமன் மற்றும் மைத்துனர் வகையில் நல்லது நடக்கும். இப்போ 2வது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல தகவல் கண்டிப்பாக வரும். 11ஆம் இடத்த அதிபதி 9ல் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறார். அப்போ சட்டு கொட்டின ஒரு யோக பாக்கியமாக திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு. 2வது திருமணம் நிச்சயமாக ஏற்படும். செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படும். அசுப செலவு ஒரு சிலருக்கு ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் இந்த தனுசு ராசிக்கு 6 நாள் சந்திராஷ்டம் வருதுங்க. ஆரம்பத்திலேயே 2, 3, 4 மாத கடைசியில் 29, 30, 31 6 நாட்கள் சந்திராஷ்டமம் வர இருப்பதால் எச்சரிக்கையாக இருங்கள். புதிய ப்ராஜெக்டை எதுவும் பண்ணாதீங்க. வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த 6 நாளும் நீங்கள் கச்சி எச்சரிக்கையாக இருப்பீங்க. தலைக்கு வர்றது தலைப்பாயால் போகும். மற்றபடி குறைவொன்றும் இல்லை. சனி பகவான் உங்களுக்கு தீய பலன்களை தருவார். யோக பாக்கியங்களை தந்து கொண்டிருந்தவர் வக்ரம் அடைவதால் தீய பலன்களை தருவார். குடும்பத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும், விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். கொடுக்கல் வாங்கலில் எச்சரிக்கை தேவை. மற்றபடி நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது. இந்த ஆடி மாத கிரகங்கள் மகர ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. மகர ராசி கால புருஷனுக்கு 10வது ராசி. உத்திராடம் 2, 3, 4 பாதங்கள் திருவோண நட்சத்திரம். அவிட்டம் 1, 2 பாதங்கள் உள்ளடக்கி. இந்த மகர ராசியின் அதிபதி சனி பகவான் இப்பொழுது கும்பத்தில் வக்ரகதியில் இருக்கிறார். 7.5 சனி போயிட்டுருக்கு. அதனால் நீங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானை மங்களம் பொங்க மனமைத்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவை இச்சகம் வாழ்ந்து இன்னருள் தாத்தா. இந்த ஸ்லோகத்தை சொல்லி சனி பகவானுக்கு தனி சந்நிதி இருக்கிற கோயிலாக தேர்ந்தெடுத்து எள்ளெண்ணெய் தீபம் விட்டு வாருங்கள். தலைக்கு வருது தலைப்பாயடப்போம். மற்றபடி இந்த ஆடி மாத கிரகங்கள் மற்ற கிரகங்கள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான ஒரு நிலையில் சஞ்சாரம் செய்வதால் நல்ல பலன்களையே பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்லலாம். குரு பகவான் பாருங்கள் 4ஆம் இடத்துல இருக்கார். 4ஆம் இடம் மாத்ருஸ்தானம், தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், தாய்க்கு தேக ஆரோக்கியம்,
சிறப்பாக இருக்கக்கூடிய அவை. வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும் அசையா சொத்துக்கள், அதாவது சொத்து பத்துக்கள் மூலம் உங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். ராகு இருக்கிறார், ராகு வந்து செவ்வாயினுடைய வேலை செய்வார். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிட கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள் இவங்க. ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், விவசாயம் சார்ந்த துறையில் பணியாற்றுபவர்கள் இவங்க அத்தனை பேர்களுக்கு சிறப்பான ஒரு காலகட்டம். இந்த வெஹிக்கிள்ஸ் வந்து வாங்கி விற்கிறாங்க பார்த்தீங்களா, அது ஒரு பிரிவு இருக்கு. இந்த வெஹிக்கிள்ஸ் வாங்கி விற்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்ல சிறப்பாக செல்லும். மற்றபடி உங்களுக்கு ஐந்தாம் இடத்த அதிபதி சுக்கிரன் எட்டாம் இடத்தில் இருக்கிறார், குரு பார்வையில் இருக்கிறார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். அஞ்சி குடையவன் எட்டில் இருக்கான்னு சொன்னால் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள் வரலாம், இன்னல்கள் வரலாம், தேக ஆரோக்கியமோ அல்லது படிக்கிற இடத்துல ஏதாவது பிரச்சனைகளோ வரலாம், இல்லை நீங்கள் வாங்கி வச்சிருக்கிற சொத்து பத்துக்களில் பிரச்சனைகள் வரலாம், எச்சரிக்கையாக இருங்கள். அல்லது சுக்கிரன் வந்து கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். இன்னைக்கு உங்களுக்கு கிடைக்கும் வாய்ப்பு, திடீர்னு அந்த வாய்ப்பு பார்த்தா மறுநாள் வேற ஒருத்தருக்கு போய் சேரும். இப்படி ஏதாவது ஒரு டிஸ்டர்பன்ஸ்டு ஒரு நிலை ஏற்படும், அதாவது டிஸ்டர்ப்டு நிலை கண்டிப்பாக ஏற்படும். மற்றபடி உங்களுக்கு ஏழாம் இடம் சூரியன் இருக்கிறார், எட்டு குடையவன் ஏழில் இருக்கிறார். ஏழில் சூரியன் இருந்தாலே கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு வரும். கொஞ்சம் விட்டு கொடுத்து போங்க, அரவணைச்சு போங்க. மற்றபடி உங்களுக்கு இந்த எட்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறார், எந்த ஒரு நிலையிலும் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு பிரச்சனைகள் எதுவும் வராது. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். அசிங்கம் அவமானங்கள் தரக்கூடிய இடம் எட்டாம் இடம், அந்த எட்டாம் இடம் சிறப்பாக இருப்பதால் எந்த குறையும் இல்லை. திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்பு அப்படின்னு சொன்னால் பராக்கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வரக்கூடிய ஒரு காலகட்டம். வாரிசே இல்லாத குடும்பங்களுக்கு உங்களை வாரிசாக நியமித்து அவங்களுடைய சொத்து பத்து நகை நட்டு லிக்விட் கேஷ் உங்கள் பெயருக்கு மாற்றி எழுதக்கூடிய விபரீத ராஜயோகம் ஒரு சிலருக்கு வரும். மற்றபடி உங்களுக்கு அந்த எட்டாம் இடத்துல செவ்வாய் இருந்தாலும் அங்கிருந்து நாலாம் பார்வையாக பதினோராம் இடத்தை பார்க்கிறார். பார்ப்பதால் அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கண்டிப்பாக கிடைக்கும். மூத்த சகோதரர்களால் ஆதரவு உண்டு அப்படின்னு சொல்லுவோம். சுக்கிரன் எட்டில் இருந்தாலும் குரு பார்வை பற்றி இரண்டாம் இடத்தை பார்ப்பதால் லட்சுமி கடாட்சம் நிறைந்த ஒரு காலகட்டம் இந்த மாதம். நல்ல ஒரு பண வருவாய் கண்டிப்பாக வரும். புதன் பாருங்க, உங்களுக்கு ஒன்பது கூடிய பாக்கியாதிபதி எட்டில் இருந்தாலும் குரு பார்வை பெற்று அங்கிருந்து அவர் இரண்டாம் இடத்தை பார்க்குறார். கல்வி ஸ்தானம், குடும்பஸ்தானம், பண வரவு, கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக இருக்கும், பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பத்தாம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக ஏற்படும். புதுசாக தொழில் துவங்க நினைப்பவர்கள் தாராளமாக துவங்கலாம். என்னங்க ஏழரை சென்னி போயிட்டுருக்கே, நீங்கள் தொழில் துவங்க தாராளமாக செய்யுங்க. 19 வயசு வரைக்கும் தான் முதல் ரவுண்டு, அதுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு ரெண்டாவது ரவுண்டு இல்லையா? இது நல்லதே செய்யும். அதை மட்டும் இல்லை, குரு நாளில் வந்து இப்போது மேஷத்தில் ஓராண்டு இருக்க போகிறார். அந்த ஓராண்டு வரைக்கும் அங்கேருந்து உங்களுக்கு எங்கே பார்க்க போகிறார் அப்படின்னா பத்தாம் இடத்தை பார்க்க போகிறார். பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம், உத்தியோகஸ்தானம். அப்போ தொழில் வந்து நல்ல சம்பாத்தியம் ஏற்படும். நல்ல ஒரு இன்வால்மெண்ட்டாக தொழில் பண்ணுங்கள், நல்ல சம்பாத்தியம் பார்ப்பீங்க. தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது தொழிலை வந்து நீங்கள் இன்னொரு பிரான்ச்சையும் ஓப்பன் பண்ணலாம், சிறப்பாக செல்லும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்க, அரசு உத்தியோகமோ தனியார் துறையோ உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு சலுகைகள் அத்தனையும் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், மேலதிகாரியுடைய ஆதரவு, இப்படி பல நிலைகளையும் உங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை தருவீர்கள். பத்தாம் இடம் சிறப்பாக இருந்த ஒரு மிடுக்கும், ஒரு கௌரவமும், ஒரு அந்தஸ்தும் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் என்று சொன்னால் மிகையாக. பதினோராம் இடத்தை அதிபதி பார்க்கிறார், சனியும் பார்க்கிறார். மூத்த சகோதரம் இருந்தால் அவருக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி எண்ணிய செயல் கண்டிப்பாக ஈடேறும். ஏன்னா 11 கூடிய செவ்வாய் 12 12 குரு பார்வையில் இருப்பதால் செலவினங்கள் ஏற்பட்ட போதிலும் உங்களுக்கு சுப செலவுகளே ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம். அயன சைன போகம் திருப்திகரமாக இருக்குது.
வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக போகலாம். இந்த ராசி என்பவர்கள் ஏழரை சனி நடந்த போதிலும் வெளிநாடு பிராப்தம் ஒரு சிலருக்கு ஜாதக அடிப்படையில், பிறப்பு ஜாதக அடிப்படையில் நீங்கள் வெளிநாடு போகணும்னா நீங்கள் தாராளமாக போங்க, நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் நிச்சயமாக ஏற்படுகிறது. பாருங்கள், எட்டுக்குடையவன் ஏழில் இருக்கிறார், ஒன்பதுக்குடையவன் எட்டில் இருக்கார். அப்போது உங்களுடைய தந்தைக்கு இடர்பாடுகள், இன்னல்கள் வரலாம். அரசு, அதாவது உயர் பதவியில் இருக்கும் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஐஎஃப்எஸ் போன்ற பதவியில் இருக்கும் அன்பர்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும். அரசியல்வாதிகள் கூட மிகுந்த எச்சரிக்கையோடு பணியாற்ற வேண்டும். மற்றபடி இந்த ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், சந்திராஷ்டமம் ஏழு நாள் வருது, நாலு அஞ்சு ஆறு கடைசியில் முப்பத்தொன்று முப்பத்தி ரெண்டு சந்திராஷ்டம நாள். இந்த அஞ்சு நாள் சந்திராஷ்டமம் அப்படின்னும் பொழுது மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்க. சந்திராஷ்டமம் இன்னைக்கு எந்த ஒரு புதிய முயற்சியும் செய்யாதீங்க, வழக்கமாக செய்யும் பணிகளை செய்து வாருங்கள். மற்றபடி இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள். பாருங்கள், உங்களுக்கு பணவரவு இருக்கா இந்த ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டாம் இடத்த அதிபதி ரெண்டில் ஆட்சி பீடத்தில் தான் இருக்கார், பணவரவு இருக்குது. ஆனால் குடும்பத்தில் சண்டை சச்சரவு, நிம்மதி இருக்கானா? நிம்மதி இருக்காது. தொழில்ஸ்தானம் உத்தியோகஸ்தானத்தில் முன்னேற்றம் இருக்கானா? பத்தாம் இடத்த குரு பார்க்குறார். அப்போ தொழிலில் முன்னேற்றம் இருக்குது, உத்தியோகத்தில் முன்னேற்றம் இருக்குன்னா அப்போ நல்ல பண வரவு வரும். ஆனால் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டாம். மற்றபடி செலவினங்கள் ஏற்பட்டாலும் சுப செலவுகளை ஏற்படும். நாலாம் இடம் எப்படி இருக்கிறது மாத்திருஸ்தானம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே தாய்க்கு தேக ஆரோக்கியம் நிறைவு, அவங்க தேக ஆரோக்கியம் நல்லா இருக்கும், பிள்ளைகளுடைய கல்வி சிறப்பாக இருக்கும். பிளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்க போகிறது அப்படின்னு சொல்லலாம். அஞ்சாம் இடம் எப்படி அப்படின்னு பார்த்தா, அஞ்சு குடையவன் எட்டுக்கு போயிட்டான், பிள்ளைகளால் இடர்பாடுகள் வரும், பிள்ளைகளுக்கு இடர்பாடுகள், இதில் பூர்வீக சொத்து பிரச்சனை வரும்னு சொல்லியிருக்கோம். சனி வக்ரகதியில் இருக்கிறதா? ஆமாம், சனி வக்ரகதியில் இருக்கிறது, ரெண்டாம் இடத்துல இருக்கிறதால பணம் வர்ற மாதிரி வரும், ஆனால் கைக்கு வந்து சேராது, செலவினங்கள் இருக்கும். மற்றபடி பேசுவதில் எச்சரிக்கை தேவை, ஜாக்கிரதை. அதுவும் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யும் அன்பர்கள், வழக்கறிஞர்கள், பேராசிரியர்கள், சொற்பொழிவாளர்கள், இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக பேசணும். ஏன்னா ரெண்டாம் இடத்த அதிபதி வக்ரகதியில் இருக்கிறதால ஏதாவது டங்கு ஸ்லிப்பாகி ஏதாவது ஒரு பிரச்சனையை கொண்டு வரும். எச்சரிக்கையாக இருங்க, ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். மற்றபடி இந்த மகர ராசி அன்பர்களுக்கு இந்த ஆடி மாதம் ஓரளவுக்கு மன நிறைவை தரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் விளங்கப் போகிறது. கும்ப ராசிக்கு இந்த ஆடி மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலன்களை வழங்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப அமக்கலமாக இருக்குங்க. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஏழரை சனி நடந்துக்கிட்டு இருக்கு, பிரச்சனையும் இருக்குன்னு நீங்கள் நினைக்கலாம். 19 வயசு இருக்கிறவங்களுக்கு தான் ஏழரை சனி ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கும், செகண்ட் ரவுண்டு நல்லதே செய்யும். அவிட்டம் 3-4 பாதங்கள், சதய நட்சத்திரம், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் உள்ளடக்கியது இந்த கும்பராசி. கும்பராசினுடைய அதிபதி சனி பகவான் இப்பொழுது வக்ரகதியில் இருக்கிறார், பின்னோக்கி பலனை செய்வார். ராசியில் இருப்பதாக இல்லை, 12 இருப்பது போன்ற ஒரு நிலை. இப்போ 12 இருந்தாருன்னா செலவினங்கள் ஏற்படும், அது வந்து சுப செலவுகள் ஏற்படும், தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும், கொஞ்சம் எச்சரிக்கையாக தான். மற்றபடி ரெண்டாம் இடத்த அதிபதி மூணாம் இடத்துக்கு போயிட்டார், கம்யூனிகேஷன் பாவம். இந்த பிபிஓ சாஃப்ட்வேர், ஹார்ட்வேர், தபால் தந்தி லாக்கா, கொரியர் சர்வீஸ், விளையாட்டு வீரர்கள், வீராங்கனைகள், நடனக் கலைஞர்கள், ஸ்டண்ட்டு கலைஞர்கள், பின்னணி பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை வல்லுநர்கள், சினிமா மற்றும் தொலைக்காட்சி பிரிவில் பணியாற்றக்கூடிய நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்கள், எடிட்டர்கள், கேமராமேன்கள், புகைப்படக் கலைஞர்கள், அத்துணை பேர்களுக்கும் வாய்ப்புகள் வந்து கதவை தட்டும். ஏற்கனவே வேலை பார்த்துட்ருங்க, அடிஷ்னலாக இன்னொரு ஒர்க்கு கூட வரும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இளைய சகோதரர்களால் ஆதரவு உண்டு, தூரதேசத்திலிருந்து நல்ல தகவல் வர இருக்கிறது. உங்கள்
பிறப்பு ஜாதகத்தில் நீங்கள் வெளிநாடு போகணுங்கிற ஒரு அமைப்பு இருந்தால் இந்த மாதம் உங்களை இந்த கிரகங்கள் வெளிநாடு அனுப்பிவிடும். தயாராக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி நாலாம் இடத்து அதிபதி ஏழில் இருக்கிறார். இந்த ஏழாம் இடத்துல செவ்வாய், சுக்கிரன், புதன் மூன்று கிரகங்கள் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கின்றன. நாலுக்குடையவன் மாத்ருஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய சுக்கிரன் ஏழாம் இடத்துல இருக்கிறான்னு சொன்னால் வண்டி வாகனங்களால் ஆதாயம் கிடைக்கும். ஒரு சிலர் பழசை வச்சுட்டு புதுசு வாங்குவீங்க, அதை வச்சு வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடிய அன்பர்களுக்கு சவாரிகள் கிடைச்சி நல்ல சம்பாத்தியத்தை பெறுவீர்கள், சந்தோஷம் அடைவீர்கள். தாய் தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு. அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம் கிடைக்கும். ஒரு சிலர் அசையா சொத்துக்களை இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு, சொத்து பத்தில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம். மற்றபடி சுக்கிரன் நல்ல நிலையில் இருப்பதால, ஏழாம் நிலையில் அமர்ந்து குரு பார்வையில் இருக்கிறதால கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கு ஒரு பொக்கிஷமான ஒரு காலகட்டம். நீங்கள் நினைச்சது சாதிக்க போகிறீங்க. உங்கள் காட்டில் மழை, அதுலேயும் அரசு வங்கி, அரசு கருவூலம், தனியார் அதாவது செல்ஃப் ஃபைனான்ஸ், இன்சூரன்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடிய அன்பர்களுக்கும் ஒரு பொற்காலமாகத்தான் இது அமைகிறது. அதாவது நகை வியாபாரிகள் அதில் பணியாற்றக்கூடியவர்கள், ட்ரெஸ் மெட்டீரியல் அதில் அதை ப்ரொடியூசர்ஸ் அதனுடைய அதில் பணியாற்றக்கூடியவர்கள் இவங்களுக்கெல்லாம் ஒரு பொற்காலமாக அமைகிறது. அந்த அழகு நிலையங்கள், இன்டீரியர் டெக்கரேஷன் இது போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு காலகட்டம். அவங்க காட்டில் மழை அப்படின்னே சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு அஞ்சு குடையவன் ஏழில் இருக்கு. அப்போது குலதெய்வத்தின் அனுகிரகத்தாலும் ஆசீர்வாதத்தாலும், ரிஷிகள் முனிகள் குருமார்களுடைய அவங்களுடைய ஆசீர்வாதத்தாலும் உங்களுக்கு எல்லா நன்மையில் முடியக்கூடிய அமைப்பு, பிள்ளைகளுடைய உயர்கல்வி மிக சிறப்பாக இருக்கும். அஞ்சு குடையவன் ஏழுக்கு போயிட்டார் சொன்னால் ஒரு சிலர் காதல் வயப்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது, அது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜாக மாற்றுவதற்கான முயற்சிகளில் நீங்கள் ஈடுபடுவீர்கள். ஆறாம் இடத்தில் சூரியன் இருக்கிறார். எதிரிகளே இல்லைங்க, ஓடி ஒளிவாங்க. கடல் சுமை படிப்படியாக குறையும். ஆனால் ஏழுக்குடையவன் ஆறில் இருக்கிறதால கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லணும். ஆனால் ஆறுக்கு போயிட்டதால வாழ்க்கை துணையே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் வேலை பார்க்குற இடம், தொழில் பண்ணுற இடம், லைஃப் பார்ட்னர், நண்பர்கள் இவங்கெல்லாம் உங்கள் அனுசரணையாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அசையா சொத்துக்கள் மூலம் வருமானம், நீங்கள் வர்ற வருமானத்தை சொத்து பத்து வாங்குறதுல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. சுக்கிரனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு சிறப்பான காலகட்டம். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, மீடியா துறை, வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், ஆசிரிய பெருமக்கள், சொற்பொழிவாளர்கள், கலைஞர்கள் இவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நல்ல ஒரு பிஸியாக இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளில் ரொம்ப பிஸியாக இருப்பீங்க. ரெகக்னேஷன் கிடைக்கும். மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இந்த கும்பராசி அன்பர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு, திருமண வயதில் இருக்கும் ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, இந்த காலகட்டம் திருமணத்திற்கான பேச்சுவார்த்தை நடத்துவார்கள். வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடத்தக்கூடிய அமைப்பு இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். ஒன்பதாம் இடம் கேது இருந்தாலும் குரு பார்வையில் இருக்கிறது. ஆன்மீகத்தில் உங்களுக்கு நாட்டம் அதிகரிக்கும். அப்படி ஒரு நாட்டம், ஒன்பதாம் இடத்தை பார்த்தாலே கோயில் குளங்களுக்கு போவீங்க, அங்கே கேது வேற இருக்கிறார். அப்போ கண்டிப்பாக வந்து ரொம்ப ஆன்மீகத்தில் ரொம்பவும் இன்வால்மெண்ட்டாக இருப்பீங்க. கோயில் குளங்களுக்கு போவீங்க, தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வீங்க, தான தர்மங்கள் செய்வீர்கள், நன்கொடைகள் வழங்கி மகிழ்வீர்கள். கும்பாபிஷேகம் இது மாதிரி கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள், அதற்கு நன்கொடைகள் வழங்குவீர்கள் அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலர் வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் செல்லக்கூடிய அமைப்பு இருக்குது. அப்படி போனால் உங்களுடைய உயர்கல்வியோ இல்லை தொழிலோ இல்லை உத்தியோகமோ மேம்பாடு அடையக்கூடிய ஒரு காலகட்டம். பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள் என்று சொன்னால் மிகையாகாது. தந்தையால் அனுகூலங்கள், தந்தை வழி சொந்தங்களால் ஆதாயம் கண்டிப்பாக சிறப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது உங்களுக்கு பத்தாம் இடம், இந்த கும்பத்துக்கு பத்தாம் இடத்து அதிபதி செவ்வாய் பத்தாம் இடத்தை பார்க்கிறார். அப்போ காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை போன்ற அரசு பணிகளில் பணியாற்றும் அதிகாரிகள், கடைநிலை ஊழியர்கள், இன்னும் பிற ஊழியர்கள் இவங்க எல்லோருக்கும் இந்த மாதம் ஒரு
அற்புதமான ஒரு மாதம். சலுகைகள் அனைத்தும் கிடைக்கும். டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட், மேலதிகாரி, சக ஊழியருடைய டார்ச்சர்கள் இல்லாமல் சந்தோஷமாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல். ஃப்ளாட் ப்ரமோட்டர்ஸ், பில்டர்ஸ், கட்டிடக் கலைஞர்கள், இடம் வாங்கி விற்கக்கூடிய அன்பர்கள், ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்க செங்கல், மணல், ஜல்லி, ஹார்ட்வேர்ஸ் போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்கள், இவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். ரொம்ப அற்புதமாக இருக்கு. இந்த 11 இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ தொழில் சிறந்து விளங்கினால்தானே நல்ல வருமானம். அப்போ தொழிலில் வந்து நம்பி கடன் வாங்கி தொழிலில் இன்வால்மெண்ட்டில் வேலை பாருங்கள். தொழிலில் வந்து கடனை உடனே வாங்கி போடுங்க, தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்க, நல்ல சம்பாத்தியத்தை பார்க்க போகிறீர்கள். 11 இடத்தை குரு பார்க்கிறார். அப்போ நல்ல லாபத்தை பார்ப்பீங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கும் நல்ல சலுகைகளை பார்க்கக்கூடிய, சந்தோஷத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. 11 இடம் எண்ணிய செயல் ஈடேறுதல், எல்லாம் லாபமாக மாறுதல், தொட்டதெல்லாம் தொடங்கும், தொடாததெல்லாம் தொடங்கும் அப்படின்னு சொல்லலாம். முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருக்கும் அன்பர்களுக்கு நல்லதே நடக்கக்கூடிய ஒரு சூழல் என்று சொன்னால் மிகையாகாது. தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது, தொடாததெல்லாம் தொடங்க போகிறது. இந்த ரெண்டாவது திருமணத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு கூட நல்ல தகவல் வந்தது. அப்போ பேச்சுவார்த்தை நன்மையில் முடியக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு. செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு சுப செலவுகளும் ஏற்படும், அசுப செலவுகளும் ஏற்படும். அதாவது 2 இடத்து அதிபதி 3 இடத்தில் இருந்தாலும் அவர் 11 இடத்தை பார்ப்பதால் நல்ல பணவரவு இருக்கு, குடும்பத்தில் நிம்மதி இருக்கு, சந்தோஷம் இருக்கு. தொழில் உத்தியோக ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் தன்னுடைய 10 தன்னுடைய வீட்டை பார்ப்பதால் தொழிலில் உத்தியோகத்தில் கண்டிப்பாக முன்னேற்றம் உண்டு. 4 இடத்து அதிபதி 7 இருக்கிறதால 4 இடம் மிக சிறப்பாகிறது. தொழில், அதாவது கட்டிடம், கட்டிடக் கலைஞர்கள், கட்டிடம் கட்டுறவங்க, அதில் வந்து அந்த ரியல் எஸ்டேட் பிரமுகர்கள், இவங்களுக்கெல்லாம் ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம். 5 குடையும் 7 இருக்கார். குலதெய்வத்தின் அனுகிரகத்தால் பிள்ளைகளுடைய நிலை நலன் நன்றாக இருக்கும். மற்றபடி உங்களுக்கு சனி வக்ரகதியில் இருக்கிறதால செலவினங்கள் ஏற்படும், தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படும். மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. இந்த ராசி அன்பர்கள் 7, 8, 9 சந்திராசிரம நாட்கள் வர இருப்பதால் அந்த நாட்களில் மிகுந்த எச்சரிக்கையோடு இருங்கள். கேஷ் டிரான்சாக்ஷன் வச்சுக்காதீங்க, வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள், இரவு பிரயாணத்தை தவிர்த்துக் கொள்ளுங்கள். மற்றபடி நீங்கள் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப்போகிறது. இந்த ஆடி மாத கிரகங்கள் கும்பராசிக்கு அமக்கலமான ஒரு பலன்களைத்தான் தரப்போகிறது. இந்த ஆடி மாத கிரகங்கள் மீன ராசிக்கு எப்பேற்பட்ட பலன்களை வழங்கப் போகிறது. மீன ராசி கால புருஷனுக்கு 12 ராசி, ஊரட்டாதி 4 பாதம், உத்தரட்டாதி ரேவதி நட்சத்திரம் உள்ளடக்கியது. இந்த ராசிநாதன் குரு பகவான் 2 இடத்தில் இருக்கிறார். பொதுவாகவே ஒரு கிரகம், அதிலே குறிப்பாக குரு பகவான் ஒரு கோச்சார ராசி, அதாவது கோச்சார நிலையில் ஒரு ராசிக்கு 2, 5, 7, 9, 11 ஆகிய இடங்களுக்கு செல்லும் பொழுது அற்புதமான பலன்களையே வாரி வழங்குவார்னு ஜோதிட கிரந்தம் வலியுறுத்தி சொல்கிறது. அப்போ இந்த ராசிநாதன் 2 இடத்தில் இருப்பது மீன ராசிக்கு மிக மிக சிறப்பு. இந்த மாதம் மீன ராசிக்கு அற்புதமான ஒரு மாதமாக விளங்கப் போகிறது, நல்லது நடக்கப் போகிறது, நல்ல பலன்களை பெறப்போகிறீர்கள் அப்படின்னு சொல்ல. தனஸ்தானத்தில் தனக்காரகன் இருந்தால் தன பிராப்தி உண்டல்லவா. பொருளாதாரத்தில் உங்களுக்கு அளவு கடந்த ஒரு சுபீட்சத்தை எதிர்பார்க்கப் போகிறீர்கள். வாக்கு சாதுரியம் உடைய மீன ராசி அன்பர்கள் இவ்வளவு நாளா இல்லாத இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் இந்த ஓராண்டு மேஷத்தில் இருக்கும் வரை இந்த மீன ராசி அன்பர்கள் வாக்கு சாதுரியம் உடைய அன்பர்கள் பெரிய லெவல்ல உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க போகிறது. அவர் ஆசிரியர்களாக இருக்கலாம், வழக்கறிஞர்களாக இருக்கலாம், சொற்பொழிவாளர்களாக இருக்கலாம், மேடை பேச்சாளர்களாக இருக்கலாம். ஆனால் இந்த வருஷம் அவங்களுக்கு ஒரு பெரிய திருப்பு முனை அப்படின்னு சொல்லும், ஒரு உச்சத்தை தொடக்கூடிய ஒரு காலகட்டம். பணம் பல வகையில் வந்து பையை நிரப்பும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். ஆரம்ப கல்வி பயிலும் மாணவ செல்வங்கள் நல்லா படிப்பாங்க. உங்கள் தேக ஆரோக்கியம் மிக சிறப்பாக இருக்கும். மற்றபடி குடும்பத்தில் நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் நிச்சயமாக ஏற்பட போகும். 3 இடம் என்று சொல்லக்கூடிய 3 இடத்து அதிபதி சுக்கிரன் 6 இடத்துல இருக்கிறார். 3 கெட்டஸ்தானம், 6 கெட்டஸ்தானம். கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு. அப்போது கலைத்துறையில் பணியாற்றக்கூடிய அன்பர்கள் சின்னத்திரையாகட்டும் பெரிய திரையாகட்டும் இவங்களுக்கெல்லாம் ஒரு
அற்புதமான ஒரு காலகட்டம். வங்கி பணியாளர்கள், அரசு கருவூலங்கள், இன்சூரன்ஸு, செல்ஃப் ஃபைனான்ஸு, நகை வியாபாரிகள், துணிக்க வியாபாரிகள், அதில் பணியாற்றக்கூடியவர்கள், அத்துணை பேர்களுக்கும் இந்த மாதம் அற்புதத்தை தரக்கூடிய ஒரு மாதம். நாலாம் இடத்த அதிபதி புதன் ஆறுக்கு போய் குரு பார்வையிலார். இப்போ மாத்திரஸ்தானம், தாய்க்கு தேக ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு பிறகு சரியாகக்கூடிய அமைப்பு. வண்டி வாகனங்களை வச்சு பொழப்பு நடத்தக்கூடியவர்களுக்கு சவாரிகள் கிடைக்கிற மாதிரி கிடைக்கும். ஆனால் வண்டி பாதியில் நின்று போய் செலவு வைக்கும். அப்போ செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். அசையா சொத்துக்கள் மூலம் கூட செலவினங்கள் ஏற்படும். வீடு ஆல்டரேஷன் பண்றது, கடகண்ணி கட்டுறது, கடகண்ணி பெயிண்ட் அடிக்கிறது, டோர் போடுறது, இப்படி ஏதாவது ஒரு செலவினங்கள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஐந்தாம் இடத்தில் சூரியன் ஆறுக்குடையவன் அஞ்சில வந்து உட்காந்து, அப்போ பூர்வீகத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய ஒரு அமைப்பு, ஒரு டிஸ்டர்பன்ஸ், அதாவது வரப்பு சண்டை, வாய்க்கால் சண்டை, பங்காளிக்கு சண்டைன்னு சொத்து பத்தில பிரச்சனை இருக்கலாம். இல்லை பிள்ளைகளுக்கு ஏதாவது இடர்பாடுகள், இன்னல்கள் வரலாம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி ஆறாம் இடம் குரு பார்வையில் இருக்கிறது, எதிரிகள் ஓடி ஒழிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்ல கேஸ் எதாக இருந்தால் அவங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வரும், சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார். வெளிநாடு, இந்த மீன ராசி அன்பர்கள் வெளிநாடு போகணும்னு உங்க பர்த் சார்ட், பிறப்பு சார்ட் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். தாராளமாக வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு ஏற்படும். அது உயர்கல்விக்காகவோ அல்லது உத்தியோகத்திற்காகவோ அல்லது தொழில் செய்வதற்காகவோ எதற்கு சென்றாலும் அது சாத்தியப்படும், சந்தோஷமா இருப்பீங்க. ஆரோக்கிய ஸ்தானத்தை குரு பார்ப்பது என்பது இந்த மீன ராசி அன்பர்களுக்கு ஆரோக்கியம் நிறைவாகவே இருக்கும் அப்படின்னு. ஏழாம் இடத்த அதிபதி புதன் ஆறுல இருக்கிறார், ஆனால் குரு பார்வையில் இருக்கிறார். உங்க வாழ்க்கை துணைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது, கருத்து வேறுபாடு வரும். அவங்க பேசுறது உங்களுக்கு பிடிக்காது, நீங்க பேசுறது அவங்களுக்கு பிடிக்காது. நண்பர்கள் கூட சொன்னா புரிஞ்சிக்க மாட்டாங்க, ஆனா கடைசியில ஓகே அப்படிம்பாங்க. தொழில் செய்யக்கூடிய கூட்டாளிகள், தொழில் பார்ட்னர்கள் இருப்பாங்க இல்லையா, அவங்க கூட பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல கொஞ்சம் டஃபிங்கா தான் இருக்கும். அதுக்கப்புறம் அதை புரிய வச்சிங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை. எட்டாம் இடம் குரு பார்வையில் இருக்கு. எட்டாம் இடம் என்பது அசிங்கம், அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்போ அந்த இடம் குரு பார்வையில் இருக்குன்னா எந்த அசிங்கமும் அவமானமும் ஏற்பட்டு விடாது, கௌரவம் காப்பாற்றப்படும். நீண்ட நாளாக வர கடன்கள் வசூலாகும், இன்சூரன்ஸ் பணம் கிளைம் ஆகி கைக்கு வர காலகட்டம். வீட்டில் வயசானவங்க பெரியவங்க இருந்தால் அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். ஆராய்ச்சி கல்வி படிக்கக்கூடிய அன்பர்களுக்கு அற்புதமான ஒரு நிலை. பாருங்க, ஆறில் செவ்வாய் இருக்கு, புதன் இருக்கு, இப்போ வழக்கறிஞர்கள் இருக்காங்க, டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்படி இவங்களுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எட்டாம் இடம் ஆற குரூப் ஆகுது, எட்டையும் குரூப் ஆகுது. அப்போ இவங்களுக்கெல்லாம் அந்த ஆராய்ச்சி கல்வி படிக்கிறவங்களுக்கு ஒரு பொற்காலமாக அமையப்போகிறது. வழக்கறிஞர்கள், ஆடிட்டர்கள், மற்றபடி மருத்துவர்கள், பொது சேவை செய்யக்கூடிய அன்பர்கள், போலீஸ் காவல்துறை போன்ற பிரிவில் பணியாற்றக்கூடியவர்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பான ஒரு காலகட்டமாகத்தான் இது அமையப்போகிறது அப்படின்னு சொல்லலாம். ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடத்த அதிபதி செவ்வாய் பார்க்கிறார். இப்போ பாக்கிய நிறைவை பெறுகிறீர்கள், சொத்து பத்துக்களில் இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு சிலருக்கு சொத்து பத்துக்கள் சேரும், பாக்கியமாக சேரும். அதில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய காலகட்டம், சொத்து பத்துக்களால் ஒரு நல்லது நடக்கக்கூடிய ஒரு நிலை. பத்தாம் இடம் குரு பார்வையில் இருப்பது என்பது மாபெரும் சிறப்பு. பட்டங்கள், பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் பத்தாம் இடம். தொழிலில் மேன்மை, உத்தியோக மேன்மை கண்டிப்பாக உண்டு. இந்த ஓராண்டு காலம் இந்த குரு பகவான் மேஷத்தில் இருக்கிற வரைக்கும் இந்த மீன ராசி அன்பர்கள் ஏழரை சனி நடக்குது தான், 19 வயசுல வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு முதல் ரவுண்டு கஷ்டமாக இருக்கும். படிக்கிற பிள்ளைகளுக்கு செகண்ட் ரவுண்டு இருக்கிறவங்களுக்கு வாழ்க்கை ஒரு மேம்பாடு அடையும், தொழில் உத்தியோகம் சிறப்படையும். பத்தாம் இடம் குரு பார்வை, ஏதாவது இன்டர்வியூ வந்ததுன்னா அட்டன் பண்ணுங்க, வேலை வாய்ப்பு கிடைக்கும். இல்லை தொழில் சும்மா இல்லை, எனக்கு வேலையே இல்லை, தொழிலும் இல்லை, நான் என்ன பண்ணலாம், ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிங்க. உங்கள் ஜாதகத்தை அருகில் இருக்கும் ஜோதிடரை அணுகி ஜாதகத்தில் தொழில் பண்ணலாமா, உத்தியோகம் பண்ணலாமான்னு கேளுங்க. கேட்டுட்டு தொழில் பண்ணலாம்னா தாராளமாக தொழிலில் இறங்குங்க, இல்லை உத்தியோகம்னா உத்தியோகத்துக்காக முயற்சி பண்ணுங்க. இந்த காலகட்டம் மீன ராசி அன்பர்களுக்கு டெஃபினட்டாக தொழிலோ உத்தியோகமோ கண்டிப்பாக அமையும். ஏற்கனவே பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல பிளரிஷ் ஆகும், நல்ல சம்பாத்தியம் கிடைக்கும். அது மட்டும் இல்லை, காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி நீங்கள் இந்த காலகட்டத்தில் நீங்கள் வந்து தொழிலை கடனை உடனே வாங்கி விரிவாக்கம் பண்ணலாம், அல்லது இன்னொரு பிரான்ச்சு கூட ஓப்பன் பண்ணலாம்.
அப்படி ஒரு நிலை கண்டிப்பாக இருக்கிறது, சிறப்பாக இருக்கிறது. பட்டங்கள் பதவிகள் தேடி வரும், ப்ரொமோஷன் கவர்மெண்ட்ல வேலை பார்க்குறவங்களுக்கு ப்ரொமோஷன் இன்க்ரிமெண்ட் இதெல்லாம் காத்திட்டு இருக்கு. மேலதிகாரி சக ஊழியருடைய டார்ச்சர்கள் இல்லாமல் சந்தோஷமா சகஜமா வேலை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட போகிறது அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு இரண்டாம் இடம் பண வரவு இருக்கு, குடும்பத்தில் நிம்மதி சந்தோஷம் இருக்கு. தொழில் உத்தியோகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் தொழிலில் உத்தியோகத்தில் முன்னேற்றம் உண்டு. நாலாம் இடத்து அதிபதி ஆறு இருக்கிறதால வண்டி வாகனங்களால் செலவு வைக்கும், அசையா சொத்துக்கள் மூலம் செலவுகள் இருக்கும். அஞ்சாம் இடத்தில் ஆறுக்குரிய சூரியன் இருக்கிறதால ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, எச்சரிக்கையாக நடந்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு சனி பகவான் பக்ரகதியில் இருக்கிறது ரொம்ப நன்மையை அளிக்கக்கூடிய அமைப்பு. பன்னெண்டாம் இடத்துல சனி இருக்குன்னு நினச்சிட்டு இருப்பீங்க, ஆனால் பக்ரமாக இருக்கிறதால இப்போ பதினொன்றில் இருந்தால் என்ன நல்ல பலனை தருவார் இல்லையா, லாபத்தை தருவார் இல்லையா. அப்போது உங்களுக்கு தொழில் ரீதியாக ஒரு பெரிய லாபத்தை ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது. இந்த ராசி அன்பர்கள் 9, 10, 11 தமிழ் தேதியை தான் குறிப்பிட்டோம். 9, 10, 11 சந்திராஷ்டம தேதிகளாக வருவதால் அந்த 3 நாளும் எச்சரிக்கையாக இருங்க. சந்திராஷ்டமம்னு சொல்லுங்க, இரவு பிரயாணத்தை தவித்து கொள்ளுங்கள், வண்டி வாகனங்களில் செல்லாதீர்கள். நீங்கள் சந்திராஷ்டமம்னு சொல்லிட்டாங்க சொல்லி வேலை பார்த்தீங்கனாலே தலைக்கு வருது, தலைப்பாயிட போகும். மற்றபடி இந்த மீன ராசி அன்பர்கள் வணங்க வேண்டிய தெய்வம் ஈஸ்வரனை வழிபாடு செய்யுங்கள், பெருமாளை போற்றுங்கள், சக்கரத்தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையும். இந்த ஆடி மாத கிரகங்கள் இந்த மீன ராசிக்கு அமக்கலமான பலனை தான் தரப்போம். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வாராகி அம்மன் அருள்வாக்கு.